ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. ஏமாமா, காலங்காத்தில ஒன்னாம் கிளாஸ் பையன் மாதிரி ஒன்னு ரெண்டு எண்ணிட்டு இருக்கீங்க. ஏ மச்சான், ஒரு நாளைக்கு இந்த வேலை குச்சியில பத்து தடவைக்கு மேல பல்லு தேய்ச்சா பல்லுன்னு தேஞ்சு போயிடும், குச்சியும் தேஞ்சு போயிடும். இந்த குச்சியை வச்சே இன்னும் ஆறு மாசம் தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. உங்க புள்ளி வர கணக்குப்படி வேளங்குச்சிலேயே ஆயுசு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அடிச்சு கிணத்துல தூக்கி போட்டுருவாமா, குடிக்கிறத நீ கெட்டு போயிருமான் தான் பாக்குறேன். எனக்கு அப்படியே வயசாயி போச்சு. என் வயசை பத்தி உங்க அக்கா கிட்ட கேட்டு பாடுறா, அவ என்ன காலன்னு சொல்றாடா. இருக்கிறதே ரெண்டு சொத்த பல்லு, இதுக்கு பேஸ்ட் பிரஸ் ஒரு கேடா. ஆமா, இதுக்கெல்லாம் காசு ஏதா? அக்கா குடுத்துச்சு. அக்காவா? அவளை சொல்லணும். ஏண்டா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா இல்ல உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தனா? கெண்ட சோறு உட்கார்ந்து திங்கிறதும் இல்லாம ஏண்டா அப்படி கண்ட செலவெல்லாம் வைக்கிற? எப்பா எனக்கும் சேட்டும் தட்டும் வாங்கி கொடுப்பா. கண்ணா, பேஸ்ட் பிரஸ் எல்லாம் வாங்கி ஏண்டா காக்க கறியாக்குற? இத பாத்தியா வேலை குச்சி? இது அவ்வையார் காலத்துல இருந்து நம்ம மூதாதியர்கள் உபயோகிச்ச குச்சிடா இது. எனக்கு குட்டெல்லாம் வேணாம், எனக்கு பேட்டம் பெட்டு தான் வேணும். டேய் சொன்னா கேள்றா. ஆமா, உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களே? இல்ல. ஏன் வாத்தியம் தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே அதெல்லாம் பொருத்த பேட்டம் பெட்டும் தான் நல்லா சொல்லி இருக்காங்க. எவன்டா நல்லதுன்னு சொன்னானோ அவங்க கிட்ட ஓகே கேட்டு பாடுறா. இந்த பாடுறா, இந்த பக்கத்துல நான் தேய்க்க ஆரம்பிச்சு இன்னையோட மூணு மாசம் ஆகுதுடா. இன்னையில இருந்து நீ மாத்தி இந்த பக்கத்துல தேயடா. நீ எல்லாம் ஒரு அப்பா, ஏன் இந்த மாதிரி கஞ்சித்தனம் பண்ற? நீ எப்ப நான் கொல்லிய வைக்க மாட்டேன். கொல்லி வைக்காட்டி போற, நான் நெருப்புடைய கையில எடுத்து போறேன். கொல்லி வைக்க, கொல்லி அவனுக்கு செலவு பண்ணாத பணத்தை வச்சுட்டு என்னங்க செய்ய போறீங்க? ஏன் அப்படி கருமத்தனம் பண்றீங்க? அரிசியை பெற்றுக்கலாம், ஒருவேளை பொங்கியாதீங்களா? என்ன டிஃபன் பண்றது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ விரதம் இருந்துரு. சாய்வு கடையில இருந்து ரெண்டு வாழைப்பழம் ஓசியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதை நம்ம ஒண்ணே ஒண்ணு கண்ணை கண்ணு கொடுத்துரு. ஏமாமா, எனக்கு அவன் உரிச்சு போற மாதிரி தோல், அதை நீ சாப்பிடு. தோலா? தோல்ல தாண்டா வைட்டமின் அதிகமா இருக்குது. அரிசியை விட தவிட்லயும் உமிலையும் தாண்டா சத்து அதிகமா இருக்குது. அப்படியாமா? இன்னும் இல்லையா? அரிசியை திங்கிற மனுஷனை விட தவிட்ட திங்கிற மாட்டுக்கு தாண்டா சக்தி அதிகமா இருக்குது. நாளில இருந்து ஒரு தோலை கூட விட மாட்டேன். ஏமாமா, நீங்க எப்படி? என்ன பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு டிஃபனுக்கு நான் ஒரு எலிச்ச வயனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி மாமா இப்படி கிழிஞ்சு இருக்கு? இதுக்குத்தான் நான் தலைவைக்கு போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்ல கேக்குறீங்களா? கல்லுல வச்சு கட்டையால அடிச்சிருப்பான் போல இருக்குது. கிளியே கிளியே அடிச்சிருக்கான். சரி புடி. இன்னும் கிளி மாமா ரொம்ப எழுக்காதரா? இதையே மாமா தச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல நெஞ்ச நூலை விட தச்சு நூல் தான் அதிகமா இருக்கு. இத தூக்கி ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு புது கோடி அலைஞ்சு கட்டுங்க. இப்படியே ஊசியில குச்சிருவாமா? இத தச்சு வச்சா வர்ற பொங்கலுக்காகவே நான் பாக்குறேன். புரியுடா? என்னங்க என்னமோ, எங்க வீட்டு இட்லி நல்லாவே இருக்கான்னு சொன்னீங்களே, இதை சாப்பிட்டு பாருங்க. அதே டே சொன்ன மாதிரியே கொண்டாந்துட்டிய. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சரி, எங்க மாமாவுக்கு ஓச்சுனா எல்லாமே பிடிக்கும். எனக்கு என்னமோ இந்த இட்லி நல்லா இருக்கும் தோணல. வேணா நீ ஒரு இட்லி சாப்பிட்டு சொல்லு. இதோ பாரு, இட்லி நல்லா இல்லைன்னா நேருக்கு நேர் ஏதாவது சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. பறிச்சு கொட்ட புண்ணாக்கு திங்கிற பயலுக்கு இட்லியை பத்தி என்ன தெரியும்? இந்த பாரு, இந்த எல்லா இட்லியும் நானே சாப்பிட்டாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். போதுமா பட்டாதான்னு? அப்ப எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு. அப்ப என் வாயவே பாத்துக்கிட்டு. நல்லா இருக்கு. இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு. ஆனா அவங்க அன்னைக்கு தோசை தெரியாது. இட்லியை விட தோசை தான் நல்லா ரோசாப்பூ மாதிரி சுடுவாங்க. எப்படிப்பா? இட்லி சுட தெரிஞ்சவங்களுக்கு தோசை சுட தெரியாது. அப்போ நாளைக்கு நாலு இட்லி கொண்டு வரேன். தோசை ஆறு தோசையா சுட்டு கொண்டு வா. நான் இதே இடத்துல பல்ல வளைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன். என்னங்க அந்த சார்தான் என்னை பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறா? அதுக்கு இளமை ஊஞ்சலாடு. ஓஹோ, புரியல. அவ உன்னை காதல் பண்றானா? நிஜமாவா? நான் சூடத்தை வச்சா சத்தியம் பண்ணணும். என்ன பையன் மயக்கத்துல தட்டை விட்டு போறான்? தெரிய விடு, கேட்டா கொடுப்போம். டேய் சீக்கிரமா பாலக்காடா, இதோ கிளம்புறோம். ஜமதர்ம மகாராஜா, இன்னைக்காவது ஒரு கால் லிட்டர் பால் அதிகமா கொடப்பா. நாட்டுல நிமிஷத்துக்கு நிமிஷம் குழந்தைங்க பெருகிக்கிட்டே இருக்குது. பிறந்த குழந்தைக்கு பெத்த தாய்கிட்ட பால் இல்ல. அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுத்தா கவர்ச்சி போயிரும்னு கச்சை கட்டி காப்பாத்துறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நான் எப்படியாவது ஒரு மாடி வீடு கட்டிடணும். ஏமாமா, இனிமே என்னால ஒரு சொட்டு கூட பால் கறக்க முடியாது. கையெல்லாம் வலிக்குது. வேணும்னா கண்ணுக்குட்டி மாதிரி வாய வச்சு உறிஞ்சிட்டுமா? இப்படியே கழுத்துல மீச்சிருவேன். ஆமா, காலையில தான் ஒரு கட்டி கேப்ப கூட வாய வச்சு உறிஞ்சினியே, பத்தாதா? கண்ணுக்குட்டி மாதிரியே கட்டிட்டு கரடா.
சரிதான் மாமா. மா மா மா, சீக்கிரமா கரடா, மாடு வேக வேகமா தீயுது. மாமா பால் அவ்வளவுதான், இனிமே கறந்தா அதை குடிச்சு தவிட்டு தண்ணி தான் வரும். அதை கறந்துடாதா, அப்புறம் மாடு இழைச்சிடும். பாலதான் இல்லையா, அப்புறம் என்ன உனக்கு புல்லு? கொண்டா எந்திரா, அங்க ஒரு மாடு வாழ தூக்குறா, கூட எடுத்து போய் சாணத்தை பிடிச்சு அந்த மூலையில கொட்டுறா, போட. ஐயோ கருமம் கருமம், கருமத்தை பார்த்தா காசு கிடைக்குமாடா. பாலை கொண்டா இந்தா, இதை கொண்டு போய் பரல வை. தண்ணி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிருவோம். ஏமாமா பால்லதான் தண்ணி ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன், நீ தண்ணிலயே பால் ஊத்துறீங்களே. பால் கிடைக்கிறது சாதாரணம்டா, தண்ணி கிடைக்கிறதாண்டா சிரமம். ரெண்டு வெள்ளையா இருக்கா இல்லையா? இருக்கு. இந்தா இந்த எருமை பாலை நாய நீ கடையில கொடுத்துரு, இந்த பசும்பாலை ஐயர் வீட்டுல கொடுத்துரு. இதான் பசும்பாலா? அதிகமா தண்ணி ஊத்துறா, அதுக்கு பேர் பசும்பாலா. சரி பாலை கொடுத்துட்டு வந்து மாட்டையில அவுத்துட்டு போய் சினிமா பட போஸ்டர் மேய விடு. ஏமாமா செக்ஸி பட போஸ்டரா ஃபைட்டிங் பட போஸ்டரா? ஃபைட்டிங் வேணாண்டா, மாடு இங்க வந்து உதைக்கும், செக்ஸி பட போஸ்டரே மேய விடு. நானே போட்டதில்ல, பிஞ்சு போயிருடா, நானே கொடுத்து வாங்கினதுரா. அப்படியே புடுறா புடுறா, நானே வீசிக்கிறேன்டா. எப்படி மாமா பாரு, கர்மம் கர்மம். என்னடி கர்மம் சொல்ல? ஆமா ஸ்லோ ஸ்லோ, பேர் என்ன கஜித்தனா? அழகா ஸ்லோசனானு கூப்பிடுங்களேன். ஸ்லோச்சனானு கூட்டி ஏண்டி வேஸ்டா காத்த வெளியே விடுவானே? அடியே என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்து ஊருக்காரனே பாராட்டிருக்கான். இதே பாராட்டாங்களா? பக்கத்துல ஒரு பெரிய கஞ்சன் இருக்கிறான், அவங்கிட்ட போய் நாமெல்லாம் பாடம் படிச்சுட்டு வரோம்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முந்திக்கினே நான் போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு, சிமிழி விளக்கு எரியுது. நான் உள்ள போனேன், நீங்க யாருன்னு கேட்டாரு. உங்ககிட்ட பாடம் கத்துக்கிற வந்திருக்கிறேன்னு சொன்னேன். உட்காருங்கன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு விளக்க நினைச்சாரு. வாயிலதான் பேச போறோம், காதலதான் கேட்க போகுதே, எதுக்கு வேஸ்டா விளக்கு வெளிச்சம்னாரு. சரின்னு பேசி முடிச்சுட்டு விளக்க கொளுத்த போனாரு. நான் படக்கு நெட்டி கைய பிடிச்சிட்டேன். இருட்டுலதானே உட்காந்துருக்குறோம், வேஷ்டி அழுக்காயிருமேனு கலட்டி மடிச்சு கக்கத்துல வச்சிருந்தேன். அவர் வாட்டுக்கு விளக்க கொளுத்திருந்தாருன்னு அசிங்கமா இருக்காது, அதனால நான் வேஷ்டியை கட்டிக்கிறேன், அப்புறமேல் கொளுத்துங்க. பட்டாருன்னு காலில் விழுந்து நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்க கஞ்சித்தனமா? அடியே சொல்லோ, நான் யாருக்காகடி சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காகத்தான். ஆமா ஆமா, எவ்வளவு நாளா ஒரு பட்டு போட கேக்குறேன், வாங்கி தந்தீங்களா? உனக்கு எதுக்கடி பட்டு போட, 16 மூலத்துல பேசாம பாவாடை தாவணி கட்டு. வயசும் சின்ன வயசா தெரியும், துணியும் கம்மியா எடுத்தா போதும். நாட்டுக்கு சேவை செய்ய வீட்டுக்கு ஒரு புள்ள வேணும்னு சொன்னாங்களேன்னு இவனை பெத்த எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியும். தமிழ்நாங்கிற எழுத்தே வராதுன்னு கேட்டோமா? 247 எழுத்துல ஒரு எழுத்து வரலன்னா என்னடா தப்பு? சரிதான் போடா. ஆமா விசிறுத்தமா, நீ விசிற வேண்டாம் சொரிய வேண்டாம், போடா போடா. இங்கிலம் தெரியாதவன், இதுக்கு தான் தம்பிகளையே கூட வச்சு கூடாது. போ ஒப்ப சரியான கஞ்சப்பாயடா, எச்ச கையாலோட காக்கா ஓட்ட மாட்டான். எச்சு பறிக்க கீழே இல்ல, அத காக்கா தூக்கின போயிடுமே, அத கூட கழுவிட்டு சாப்பிடுவா ஒப்பேன். ஏன்டா என்ன வாயிலிருந்து போக வருது? கறி எடுப்ப முடிஞ்சியா? ஒண்ணு இல்ல மாமா. கைய காட்டு, இத பாருங்க. அந்த கைய காட்டு, இத பாருங்க. ரெண்டு கையும் சேர்த்து காட்டு. துரைக்கு சாப்பிட்டது ஜீரணமாகலையா? சிகரெட் அளவுக்கு வந்துட்டீங்களா? சிகரெட் வாங்க, காசு எழுதுறா உனக்கு. போஸ்டர்ல மாட மேய விட சொன்னீங்க, நான் போஸ்டர் கிழிச்சு அடைச்சு போட்டு சிகரெட் வாங்கிட்டேன். ஆட பாவி, மாடு போஸ்டர் சாப்பிட்டிருந்தா பாலாவது கிடைச்சிருக்கும், அத பாழாக்கிட்டியா? உருப்படியா நீ அடிக்காதீங்க மாமா. என்னங்க உங்க கை சும்மா இருக்காதா? யாரையாவது அடிச்சுட்டே இருக்கணுமா? உன் தம்பி செஞ்ச காரியத்தை பாத்தியாடி? என்ன பண்ணா? என்ன பண்ணானா? சினிமா போஸ்டர் எல்லாம் மாட விட்டு மேய விடுறான்னா அதை இந்த பைய கிழிச்சு கடையில போட்டு காசாக்கி சிகரெட் குடிக்கிறாண்டி. ஊர் போஸ்டர் தானே வித்தா உங்க முதலியா வித்தான்? ஊர் வேற நான் வரையாடி, வர வர உன் தம்பிக்கு வாயும் சுத்தம் இல்ல, கையும் சுத்தம் இல்ல, அடிய ஆளே சுத்தம் இல்ல. நீ எனக்கு சாப்பாடு கொடுத்து விடுற இல்ல, அதை இந்த பைய குளத்து கடையில வச்சு பாதி தின்னுட்டு பாதி தாண்டி எனக்கு கொண்டாரான். அதனால இனிமே நீ சாப்பாடு கொடுத்து விடும்போது என்னென்ன கொடுத்து விடுறேங்கிறதுக்கு சிலேரியா ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பு.
அதென்ன சிலேட? அடியே கேப்ப கழி ஒரு உருண்டை கொடுத்து அனுப்புறேன்னு வச்சுக்க. முழு நிலா, நாலு வெங்காயம் கொடுத்து வரேன்னு வச்சுக்க. நாலு வாரம், பத்து சுண்டக்காவத்தல் கொடுத்து வரேன்னு வச்சுக்க. பத்து மாசம் அப்படின்னு எழுதி அனுப்பு. பத்து பத்து வருஷம் ஆகுது. பத்து பைசா, எருமை வராட்டி எட்டு பைசா, எது வேணும்? என்னது பசு வராட்டி பத்து பைசாவா? பசுமாடு என்ன விலைன்னு உனக்கு தெரியுமா? பசும்பால் என்ன விலை தெரியுமா? இந்த வராட்டிய வீட்டுல நீ அடுப்பறிச்சுன்னா வீடு பூரா பத்தியா மணக்கும். எது வேணும் ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க. சரி, இந்த காசுக்கு இது போற வாங்கிட்டு போ. உனக்கு என்னமா பசு வராட்டி குடியா? என்னங்க அநியாயம், இதுக்கும் வரிசைங்களா? எதுக்கோ போய் வரிசையில் நிப்ப, எரிக்கிறதுக்கு வரிசையில் நின்னா வா. உனக்கு என்ன வேணும்? எருமை வராட்டி ஒண்ணு. ஆமா, ஒரு வராட்டி வாங்குறதுக்கு நீ வேஷ்டி கட்டி முண்டாசு கட்டி வந்துட்ட. உனக்கு என்னம்மா? நாலு நாளுக்கு எருமை. நாலு நாளுக்கு எருமையா? உனக்கு என்னம்மா? எருமை வராட்டி கொடுங்க. உனக்கு என்னம்மா எவ்வளவுக்கு? 80 பைசா. உனக்கு என்ன? 22 பைசா பசு வராட்டி கொடுங்க. சொன்னாங்க சாப்பாடு கொடுத்து விட்டாரா? ஆமா அம்மா. சரிதாங்க. முழு நிலா, என்னடா இது அரை நிலாவா இருக்குது? என்னடா நாலு வாரம் எழுதிருக்கா, ரெண்டு வாரமா இருக்குது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. டேய் என்னடா பத்து மாசம் குறை மாசமா இருக்குது? டேய் மரியாதையா சொல்லு, வர்ற வழியில இதை வச்சு எங்கேயாவது சாப்பிட்டியா? இல்ல மாமா. உண்மையை சொல்றான். சாப்பிடலாமா? உண்மையை சொல்ல உண்மையை என்னமாமா? வேற கயிறு இருக்காரா? இல்ல மாமா. அப்ப அக்கம் பக்கத்துல பாத்துட்டு பக்கத்து விட்டு பந்தல இருந்து ஒண்ணு அத்துக்கிட்டு வர. வேண்டாம் மாமா. மாமா மாமா, என் அண்ணா கிடைக்குது, அறுக்கட்டுமா? வேண்டாடா. அப்புறம் என்ன ரேட்டு குடிக்கும் போது நீ என்ன செய்வ? கொண்டாக்கிய நேத்து வந்து கொண்டு போறானே, என்ன செய்ய போற? என்ன என்ன பேசாம இருக்கிற? வர்ற முகூர்த்தத்துல சாரதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு நீ பந்தக்கால் நட போறியா, இல்ல மணவரை போட போறியா, இல்ல பந்தி பருமாறி எச்சியல் எடுக்க போறியா, இல்ல வாசல்ல நின்றுட்டு வர்றவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்க போறியா, இல்ல தலையில பெட்ரூமாஸ் லைட்டை வச்சுட்டு ஊர்வலத்துல முன்னாடி போக போறியா? என்ன எப்படி அபிப்பிராயம்? இப்படி ஒரு வேலை? மாமா மாமா, எப்ப மாமா கல்யாண சாப்பாடு? வரக்காதரா, பத்திரிக்கை கொடுப்பாங்க. சோத்துக்கே இப்படி அலையிற? எனக்கு பேரும் புகழும் எப்ப வரும்? ஐயோ, பேரும் புகழும் தான் உங்களுக்கு 16 வயசுலயே வந்துடுச்சு. அது சரி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. எனக்கு பொம்பளை பிள்ளை எப்ப பிறக்கும்? பொம்பளை பிள்ளைங்களா? இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா பிறந்துருங்க. இந்த வருஷ கடைசிக்குள்ள கண்டிப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பொம்பளை பிள்ளை பிறக்குங்க. பிறந்துச்சு கண்டிப்பா, அது பொம்பளை பிள்ளைய நான் வைக்கிறேன். பை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்துருமா? பிறந்துரும். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பொண்ணு பிறந்துருச்சு. பிறந்த அன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு காணிக்கை தரேன். கொடுங்க கொடுங்க, வாங்கிக்கிறேன். போயிட்டு வந்தீங்களா? சரிங்க. நீ தவையலா தலையா? இன்னும் இப்படி பெருசால பிடிக்கிற மாதிரி முழிக்கிற? என்ன அளவு தூக்கிட்டு வர்றானோ? எனக்கு என்னங்க என்னங்க இது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடி இந்த வருஷம் கடைசிக்குள்ள எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்க போதுங்க. எவன்டி சொன்னா? இப்பதான் கிளை ஜோசியக்காரன் சொன்னா. அதை பாத்தீங்களா, அரிசி கூட கொடுத்தனுச்சேன். எனக்கு தெரியாம உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கிளை ஜோசியக்காரன் சொன்னானே. அவன் பிறக்கும்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு போயிட்டான். நான் பிறக்காதுன்னு ரெண்டு படி அரிசி 60 ரூபா பணம் வாங்கிட்டு வந்தேன்.
ரெண்டுபடி இறக்கி அறுகுறா போனா நீங்க என்ன சொல்றீங்க? உன்னை ஏற இறங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது. இருக்கிற ஒரு குழந்தையே சமாளிக்க முடியல. இனிமே நமக்கு குழந்தை எதுக்கு அப்படின்னு நினைச்சு ரெண்டுபடி அரிசியும் 60 ரூபா பணமும் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். குடும்ப கட்டுப்பாடா? இத்தனை வருஷத்துக்கு மேல எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். என் ஆசையில மண்ணல போட்டுட்டீங்களே நீங்க. நல்லா என் மனசு என்ன வேதனை படம்? அடியா அழுகாதடி, வெந்நீர் வைடி, ஒத்தனம் கொடுக்கணும்டி. புதுசரிப்பு நம்ம வேற குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம். இனிமே வாசல்ல உட்காந்து காவல் காக்கணும். அக்கா வர வர மாமா ரொம்ப கேவலமா போயிட்டாரு. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தானே தெரியும். உனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம் ஆச்சு. அன்னைக்கு முதல் ஆற்றுல பால் கொண்டு போய் குடிச்சு அவர் குடிச்சாருன்னு நினைச்சிருக்கியா? அதுதான் இல்ல, ராவோட ராவ் உரை ஊத்தி தயிர் ஆக்கி மறுநாள் காலையில வித்துட்டு வர சொன்னார். அவரை பத்தி குறை சொல்றதே வேற. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். உடம்புக்கு நல்லது.
இதே மாதிரி அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து வந்து கட்டிக்கணும். அப்போ
குணமாயிடும். அஞ்சு நாளைக்கு தினம் வரணுமா? ஆமாம்மா, ஒரு நாளைக்கு கட்டு கட்ட தவறுனா கூட ஆடு ஆடு மாதிரி கட்டாது, நாய் மாதிரி குறைக்கும். கடிச்சது வெறியோ சொரியோ நான் சொல்றேன். அஞ்சு மைல் தினமும் வந்தா என் பொழப்ப யாருங்க பாக்குறது? ஆமா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? வைத்தியரையா, இந்த ஆட்டை தவிர ஆதரவுக்கு வேற யாருமே இல்லாத அனாதனா அசலூருக்கு எப்படிங்க அஞ்சு நாள் வர முடியும்? என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பல்லி? பள்ளி இல்ல, இந்த ஊர்ல பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனா யாரு? என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கொடை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னதே? இந்த ஊர்லயே உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வயிற்று செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை, ஆனா இந்த சில்ற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா, ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகாரம் கூட உனக்கு எப்படா வந்தது? அப்ப அப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பல்தா, இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம், ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியம்மா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணப்புள்ளி எஸ்டேட்டு காலையில வேலைக்கு வந்துரு, நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலே, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருக்குல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவன ஒரு நாள பேச. அப்படி ஓரம் கட்டுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அது புதுசு மிரண்டும் தக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க, துண்ட போட்டு தாண்டனுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தர. ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்துமேட்ல ஒரு வீடு கட்டி தாரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி அப்பனா, அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பி பெண்ண அடையவும் இந்த மாதிரி சமயத்துல படகு படகுன்னு எதுவும் செய்யாதீங்க. ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதா? நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே, அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுரா, நான் அனுபவிச்சவன். என்ன யாரு நினைச்சீங்க? வேலுங்க, எப்பேற்பட்ட ஆளை எல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகி காத்திருக்கிறார். அம்மா கதாநாயகி, நீ போய் கதாநாயகனை மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. அவனும் பாக்குறான், இவளும் பாக்குறான். முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குறுக்குது. அவ போற, இவனும் போறான். போறான், போறான். போயிட்டா. ஏண்டா அருமையான சான்ஸ் படா. எடுபடி பேச்ச போற, ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாட்டுக்க. அசந்து தூங்குறான்.
அடடே, சொன்னபடி வந்துட்டீங்களேண்ணா? நான் சாதாரணமா வரல, ரொம்ப பசியோட வந்திருக்கிறேன். சீக்கிரம் சமையல்காரன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லு. ஐ அம் டூ டயர்ட், சீக்கிரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இன்னைக்கு சமையல்காரன் லீவு. சாப்பாடு ரெடி? நான் செஞ்சா? நான் தா. மை காட், ஏண்ணா கடவுளை கூப்பிட்டீங்க? வேற யார கூப்பிட்டாலும் வந்துருவானே. உனக்காவது நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கணுமா? அப்போ என் சமையல் நல்லா இருக்காதா? நீங்க சாப்பிட மாட்டீங்களா? தங்கச்சி சமையலை சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணுமே. இல்ல ரஹீம். ஆமா டாக்டருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா பத்திரிகையிலும் சமையல் குறிப்புல என்னென்ன சொல்லி இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாம் ஸ்டடி பண்ணி நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா சமையல் பண்ணிருக்கேன். கோச்சிக்காலமா, நாங்க ரெண்டு பேரும் ஜோக் பண்ணோம். ஓ சமையல நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? நான் டச் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன், நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ஓகே. ரஹீம், என்னங்க செய்யறது? எதுவுமே நம்ம கையில இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் கையில தான் இருக்கு. இப்ப உன் கையில தான் இருக்கு. ரஹீம், ரஹீம், கார் எடுத்துட்டு போய் நம்ம ராமையாவை கூட்டிட்டு வா. பாங்க ரஹீம் பாய், என்ன பிடிச்ச அவகாசமா? லீவு விட்டா ஒழுங்கா வீட்டுல இருக்க மாட்டீரா? வெத்தலாய் போட்டு போலாம் வந்தேன். வீட்டுல வெத்தலை போட்டா வாய் சிவக்காதோ? என்ன விஷயம்? உங்க வேலை போற விஷயம். ஏன் முதலாளி யாரோ பாடணும்னு சொன்னதுக்கு லஞ்சம் கேட்டிராம? ஐயோ, நான் யார்கிட்டயும் லஞ்சம் ஆகலையே. ஐயோயோ லொய்யோயோ எல்லாம் முதலாளி கிட்ட வந்து சொல்லும். அநேகமா உண்மை சஸ்பெண்ட் பண்ணி விடுவாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் புரியலையே. எனக்கும் தான் புரியல. வண்டியில ஏறும், ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு முதலாளியை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே புரியும். இந்த விரிச்ச குடையோடவே உள்ள உட்கார போறீரா? குடைய மடக்குங்க. கந்தா அண்ணே. கடம்பா அண்ணே. கார்த்திகேயா. ராமையா, மூணு தடவை கூப்பிட்டும் வரலன்னா விட்டுற வேண்டியதானே. உங்களை முதலாளி கூட்டி வர சொன்னாரு. வாங்க, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வரணும். ஐயோ, உங்க கையோட கூட்டி வர சொன்னாரு. வாங்க, வந்து வண்டியா இருங்க. என்ன குதிரையா ஏற போறீரு? வண்டி தானே. குட் ஈவினிங் சார். ஹலோ அத்தா, இவர் பேர் கண்ணன், என்னுடைய பிஏ. என் தங்கச்சிப்பா. ரஹீம், கண்ணனை ரெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடு. வர்றது வந்த உடனே ஏன் பக்கத்து விட்ட பாக்குற? வந்த விட்ட பாரு. இதுதான் சென்டர் ஹால். நாலு பேர் உட்கார்ந்து நிம்மதியா ஷீட் ஆடலாம். ஷீட் ஆட தெரியுமா? தெரியாது. கத்து கொடுத்த? ஆட மாட்டேன். நீ வா. எவ்வளவு பெரிய வீடு பாத்தியா? சைக்கிள் இருந்தா ஒவ்வொரு ரூமுக்கு சீக்கிரமா போலாம். சீக்கிரம் வா. தம்பி, இது பெட்ரூம். எப்படி கண்டுபிடிச்ச? பெட் இருக்க. பெட்ட பத்தி ரொம்ப நல்லா தெரியுமோ? இதுல ஒருத்தர் தான் படுக்கலாம். சரிவா. அதுதான் பாத்ரூம். குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிப்பேன். அவ்வளவு எழுக்கா பழக்கம். வா, படிப்படியா. இதான் டைனிங் டேபிள். தெரியுது. எப்படி தெரியும்? கேட்டா டேபிள் போட்டிருக்கேன். பெட்டை பார்த்தா படுத்துருவேன், டேபிள் பார்த்தா திக்க ஆரம்பிச்சிருவேன். பை தி வே, நீ நல்லா சாப்பிடுவியா? ஓரளவுக்கு சாப்பிடுவேன். இனிமே மறந்துடும். சாப்பாட்டியா? அதத்தான், நிறைய சாப்பிட்டேன்னா நல்லா தூக்கம் வரும். தூங்கி பிடிச்சா மறுபடியும் பசிக்கும். அப்புறம் இதே வேலையா போடும். வேலை செய்யவே தோணாது. எப்போ அது களப்பா இருந்ததுன்னா டீ காபி போட்டு குடி. நீயா போட்டு குடி. குடிச்சதுக்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடும். சரிங்க. என்ன தம்பி, எப்படி இடம் போதுமா? என்னங்க இது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிடிச்சு வாங்க? பார்த்ததே இல்லைன்னு. சௌரியத்தை யாருமே செஞ்சதில்லைன்னு சொன்னேன். இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? இப்ப இப்படித்தான்ப்பா சொல்லுவேன். போக போக உங்க குணமே மாறும். சாப்பிட்டு எழுந்து போய் கை கழுவணுமா? சாப்பிடுற இடத்துலயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கப்படாதா அப்படின்னு தோணும். மொட்டை மாடியா இருக்கு, இதுக்கு பதிலா ஒரு கார்டன் போட்டுருந்தா நல்லா இருக்குமே தோணும். வெறும் கார்டனா இருந்தா சுவாரஸ்யே. ரெண்டு புறாவ பறக்கட்டா இன்னும் அழகா இருக்குமே தோணும். போக போக நீ பாத்ரூமுக்குள்ளயோ ஃபேன் கேப்ப. என் நிலைமையை நான் நல்லா புரிஞ்சவங்க. உன்ன நீ புரிஞ்சுக்கிட்டு போயிடணும் இல்ல. முதல்ல நீ இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். தம்பி, எங்க பெரிய முதலாளி இருந்த காலத்துல அவர் தங்க இடம் பாரு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த இடத்த அசுத்தப்படுத்திடாத. அசுத்தம்னா? அசுத்தம், அதான் அர்த்தம். கட்ட பொண்டாட்டியோட வாழ்ந்தா அது சுத்தம், கண்ட பெண்களோட வாழ்ந்தா அது அசுத்தம். அப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையில செஞ்சதே இல்லைங்க. இனிமே பண்ண போறேன். தோணும், வயசு அப்படி, வசதி அப்படி, ஏதாவது ஒரு பொண்ணு வரமாட்டாளான்னு தோணும். அப்படி வந்துட்டானா இவளோட ஓடி பிடிச்ச விளையாண்டா என்னன்னு தோணும். இப்படி ஒன்னொன்னா தோணும். தவர், அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணிடாதே ஜாகிரதை. வாங்க உள்ள வர்றதுக்கு இதான் வழி. என்னப்பா கைடு மாதிரி இல்லைங்க முதலாளி.
தம்பிக்கு ரெஸ்ட் ஹவுஸ் திறந்து வச்சதே நான் தான். அந்த ராசியில தான் இப்ப இந்த பெரிய வீட்டையும் திறந்து வைக்கிறேன். தம்பி, அந்த வீட்டை பாக்குறதுக்கு உனக்கு சைக்கிள் மட்டும் இருந்தா போதும், இந்த வீட்டை பாக்கணும்னா மோட்டர் பைக்கே தேவை, அவ்வளவு பெருசு. தம்பி வாங்க மேல போலாம். நீ தாமா சேர்ந்து வா. ஓஹோ, மேல போனதுக்கு அப்புறமும் அஸ்திவாரமே 16 அடி, அப்புறம் தோண்ட முடியல, தண்ணி வந்துருச்சு. சீக்கிரமா வந்துரு, இல்லைன்னா தலை சுத்தம். முன்னுக்கு போ. அப்படி போகாத, பரப்பு கட்டத்துக்கே கொண்டு போட்டுரும். இப்படி வா. பார்த்து பார்த்து பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும். அத்தனையும் செலவக்கல் வழுக்கி விட்டுரும் சொயின்னு. இது என்ன ரூம் சொல்லு? பெட்ரூம். எப்படி தெரியும்? கேட்டா பெட் இருக்கு. அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன், இங்க ரெண்டு பேரே படுக்கலாம். ஏன் ரெண்டு கட்டில் இருக்கு? உன்ன தெரியாத இருக்கு, கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போறேன். பயங்கர ஸ்பிரிங்கு அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியவே எரிஞ்சிடும். ஜாகிரத, என்ன கட்டில் இது? ஹைதராபாத். மெத்தே செகந்திராபாத். கட்டன் அலகாபாத். இப்ப சாப்பாடு பகாலாபாத். புதுசா சமயக்காரி வேலைக்கு வச்சிருக்கிறேன், செய்வாளான்னு கேட்டு வர்றேன். புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, ரொம்ப சுத்தமா இருக்கு. நீ எவ்வளவு சுத்தமா இருக்கியோ அதே மாதிரி இந்த சமய கட்டியும் பெட்ரூம் மாதிரி சுத்தமா வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே அதே. அதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அதே அதே. வேலைக்காரி பரவாயில்ல போல் இருக்கு. இப்ப தண்ணி எதுக்காக பிடிச்ச? காப்பிக்கு. காப்பி போட போறியா? வந்து போடு, குடிச்சு பாத்துட்டு காப்பியா சாயாவான்னு நான் சொல்றேன். அதே கண்டிப்பா அனுப்பிடுறேன். ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் நீங்க? பாஷா பாக்கணும், முடியுமா? நீங்க யாரு? மை நேம் இஸ் கருப்ஸ். கருப்ஸ்? வேல்ஸ் உடைய சன். கருப்ஸ். வேல்ஸ்? கருப்ஸ். நீங்க எந்த நாடு? வர்த்த நாடு. வர்த்த நாடுன்னு ஒரு நாடா? எந்த தேசத்துல இருக்கு? இந்தியாவில தாங்க, தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஓ, அட, நம்ம வர்த்த நாடு. நம்ம ஊரு ரொம்ப நெருங்கிட்டீங்க, உட்காருங்க. ஆமா, வர்த்த நாட்டுல வேல்ஸ் கருப்ஸ்னு பேரா? அதாவது எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, என் பேரு கருப்சாமி. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வர போக இருந்தாங்க. அவங்க வேலுச்சாமியை வேலுச்சுனாங்க, கருப்சாமியை கருப்சுனாங்க. சரி மாடன் இருக்கேன், நானும் விட்டுட்டேன். அப்போ மாடசாமின்னு பேர் இருந்தா மடசுன்னு வச்சுக்கோங்களா? மாட். உங்களுக்கு என்ன பிசினஸ்? தவளை பிசினஸ். தவளை பிசினஸா? ஆமாங்க, எனக்கு சொந்தமா 3 குளம், 5 கேணி, 18 வாய்க்கா. என்ன கத்துது? தவளைதான். குளம் கேணின் பேசணுமா? தவளைக்கு தண்ணி ஞாபகம் வந்துருச்சு, கத்துது. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க. கப்பிச்சு என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. வந்த இடம் பெரிய இடம், வாய வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னேன். ஓ, இன்டெலிஜென்ட் தவளைங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சாம்பிள் சரக்கு பாக்குறீங்களா? ஐயோ, நீங்க பாருங்க ப்ளீஸ். ஐயோ, நீங்க பாத்தீங்கன்னா சந்திருவீங்க பாருங்க. என்னங்க கலர் கலரா தவளை வச்சிருக்கீங்க? எப்படியாவது பாஸ பாக்கணுங்க. இத பாருங்க மிஸ்டர் கருப்ஸ், எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? ஹோட்டல்ல தங்குறது? அவளை நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. அங்க எப்படி? எனக்கும் இன்னும் ஆகல. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது? பார்த்தா வயசு தெரியல, ஆனா நர தெரியுது. ஐய, இது நான் பிறக்கும் போதே இருந்தது. இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. நிஜமாவா? பொய் சொல்லி என்ன ஆக போகுது? அப்படின்னா நீங்க என் வீட்லயே தங்கலாம். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும். என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லையா? மனச யாராவது பூட்ட முடியுமா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளைக்கிட்டையும் என் மனச பறிகொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது. உங்களை பார்த்த உடனே என் மனசுலயும் ஒரு இது.
விளாசம் கொடுங்க, நானே வீட்டுக்கு வரேன். கொலகாரம் பேட்டை நம்பர் 13 தலைவட்டி சாமியார் தந்து. தலைவட்டியா? ஏங்க விளாசமே நல்லா இல்லையா? வீடு நல்லா இருக்குங்க. சரி, விதி விட்ட வழி வரேங்க. வாங்க, மறந்துடாதீங்க. சாப்பிடுமா, பால் சாப்பிடணும். பால் சாப்பிடு, அப்புறம் விளையாடலாம். சாப்பிடு, பால் சாப்பிடு. பால் தாண்டா, பால் தாண்டா. மோர் நினைச்சியா? ஐயா சாப் சாப் சாப். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. சின்ன பாம்பு, நீங்க பாம்பு. வாங்க, பயப்படாதீங்க. வாங்க, ஒண்ணு செய்யணும். வாங்க, சும்மா வாங்க. எப்படிங்க பயப்படாம? உலகாரம் பேட்டைக்கு தப்பிச்சு தலைவட்டி சாமியாருக்கு தப்பிச்சாலும் உங்களுக்கு பயமா இல்ல? குலதெய்வம் கூட இருக்கும் போது நான் எதுக்காக பயப்படணும்? நான் இந்த வீட்டுல எங்க இருந்தாலும் அதை பத்திரமா பாக்குறேன். எத்தனை மணிக்கு வரும் தெரியுமா? பாம்புக்கு மணி எல்லாம் பாக்க தெரியாதுங்க. எங்க ஊரு பாம்புக்கும் அதே தாங்க. பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க இருக்கு? என்னங்க இது? ஹோட்டலா? பால் முட்டை சாப்பிடுறீங்களா? கொடுங்க, சாப்பிட்டு போய் புத்துல படுத்துக்கிறேன். என்னங்க நீங்க, டீ பிஸ்கெட் இருந்தா கொடுங்க. சாப்பிட்டுங்க. முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. என்னங்க தண்ணீர்? தயவு செஞ்சு அந்த பேரை சொல்லாதீங்க. சொன்னா இப்படித்தான் லோலோ லோலோலோனா கத்தும். இப்ப என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. நாம வந்த இடம் சரியில்லை, வெளியில இருக்கிறதுடைய விவரம் உனக்கு புரியாது, வீணா வாயால அழிஞ்சு போயிடாத, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொன்னீங்க. நீங்களும் முத்துசாலி, உங்க தவளையும் முத்துசாலி. ஐயோ, நின்றுட்டே இருக்கிறீங்களே, உட்காருங்க. வந்துங்க, சாப்பிடுங்க. சொன்னாதான் சாப்பிடுவீங்க. சாப்பிடுங்க, இருங்க வர. பெருமூச்ச, என்ன அழுத்துக்கிற? சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். இப்படி தகராறு பண்ண இனிமே உன்னை கூட்டே வரமாட்டேன். என்னமோ பேசிட்டீங்க இவ்வளவுக்கு? அது ஏதாவது கேட்குங்க, நான் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்தாங்க, இப்படியே படுத்துக்கங்க. வேண்டாங்க, இப்படியே படுத்துக்கிறேன். இல்ல, இதுவே சௌரியமா இருங்க. இங்கே இருக்கட்டுங்க. வாங்க மிஸ்டர் கருப், உங்க தவளை விஷயமா மேனேஜர் சொல்லிருக்கேன், போய் பாருங்க. என்ன சார், இன்னைக்கும் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறியா? வழக்கம் போல சண்டையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எனக்கு இல்லப்பா. அட ஏன் எங்க கொண்டு வைக்கிற? கீழே வையா. பழமா ஆப்பிளா? லஞ்சம் வாங்கிட்டா வேலை செய்றீங்க? இத பாருங்க, முதல்ல இந்த பழக்கத்தை விட்டுருக்க, இல்ல முதலாளிட்ட போய் இத கம்ப்ளைண்ட் பண்ணுதான். ஆமா, இந்தாப்பா இது பழம் இல்லப்பா, தவளை. ஏற்றுமதிக்காக கொண்டாந்து இருக்கிறேன். தம்பி சரக் தவளையா? விடு, அன்னைக்கு இப்படித்தான் எடுத்து 5-6 தவளை ஓடி போச்சு. நல்ல ஜாதி தவளை ரெண்டா காணா. நீ சும்மா இரு சார், நீங்க பாருங்க சார். அவர் என்னைய பாக்குறது இப்ப கொண்டாயா? என்னங்க இப்படி இருக்கீங்க? உங்க குலதெய்வம் செஞ்ச கொடுமையை பாத்தீங்களா?
என் தவளை எல்லாம் பாம்பு தின்றுச்சு, என் சட்டையும் பேண்டையும் ஆபீஸில் இருக்கிறவங்க தின்னுட்டாங்க, இதோட தெருவில் ஓடி அந்த நாய் விரட்டி அது வேற கொஞ்சம் தின்றுச்சு, இந்த பக்கம் பூரா நாய், மத்த பக்கம் பூரா ஆபீஸில் இருக்கிறவங்க. போதுமா? ரொம்ப சாரிங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விடுங்க, ஒருத்தர் பாம்பை பிடிச்சிட்டு எடுத்து விடுங்க எடுத்து விடுங்கன்னு ஓடினாரு, அவர் என்ன ஆனாரு? குலோசா, என் குலதெய்வம், நான் சொல்லாம யாரையுமே கடிக்காது. அவர் அதோட தெருவில் ஓடி இருக்காரு, யாரோ ஒரு மோடி மஸ்தான் பார்த்து அவரை விடுவிச்சுட்டு பாம்பு எடுத்துட்டு போயிட்டான். நான் படாத பாடுபட்டு அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு பாம்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். பயப்படாதீங்க, என் குலதெய்வம் எனக்கு வேண்டிய உங்களை ஒண்ணு செய்யாது, அதுவும் குறிப்பா உங்களை ஒண்ணுமே செய்யாது. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? என் நிலைமைய பாத்தீங்களா? என் தவளையும் போச்சு, என் நிலைமையும் இப்படி ஆச்சு, நான் எப்படிங்க ஊருக்கு போவேன்? பாருங்க, பேசாம என் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு என் கூடவே இருங்க. நிஜமாவா சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்றீங்க? தொடாதீங்க, ஒரு இடத்த பாக்கி விடல. ஐயோ, வீட்டுக்குள்ள வாங்க, உத்தரம் போட. இங்க தொடவே வேண்டாம், நானே வர்றேன். தவளையாவாரம் பண்ண வந்தவன தவளை மாதிரி ஆகி. அடிக்கடி நெகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பான்னு குறிப்புல இருக்கிறேன், இவன் ஏன் கடிக்கல? எவனாவது பட்டுன்னு கையில தட்டி இருப்பான் தம்பி, அதோட மறந்துருக்கும். நீங்க சின்ன வயசுல செஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லி, எந்த பழக்கத்தையும் நான் மாத்திக்கிட்டதில்ல. தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும். அட, நீங்க ஒண்ணு, இவர் சின்ன வயசுல தொட்டில கடந்த போது விரல சப்பிக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஏன் தப்பலன்னு கேட்க முடியுமா? அதுக்கு விவரம் தெரியாத வயசு, விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு எதாவது செய்துக்கிட்டு இருந்தேனா அதையெல்லாம் இப்ப நான் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுதான் கிடையாது, நீங்க வெறும் வேலுவா இருக்கும் போது சிவன் கோயிலுக்கு தானே போய்கிட்டு இருந்தீங்க, இப்ப வேல்ஸ்னு பேரை மாத்திட்டதுக்கு பிறகு சர்ச்சுக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. எப்படி பச்ச, ஏன் பச்ச? ஒரு சின்ன ரகா இருக்காருனால குறிப்புல இருக்குது. நம்பர் டூ இனிராஜா, நம்பர் டூ இனிராஜா, நம்பர் டூ. என்ன அர்த்தம்? அவங்க பேரை சொல்ல எனக்கு அருகதை இல்லைன்னு. இடம் தெரியாம இவ்வளவு நாள் வராம இருந்தேன்,
இத பாருங்க, இவர் யார் தெரியுமா? இவர் தான் உங்களுக்கே சம்பளம் கொடுக்க வேண்டியவர். இந்த மாதிரி சம்பளம் என்ன வாங்கல? பேசமக்க மாட்டீங்க? யோ திவான் இறந்து போயிட்டாரே ராஜா ரகுநாத தேவர். அந்த பெரிய ராஜா மகன் சின்ன ராஜா இவர் தான். தாங்கள் யாரோ? அவர் மனைவி மோகினி. அது சரி, மோகினிங்கிறீங்க, பகல்லே நடமாட ஆரம்பிச்சிட்டீங்களே. அம்மா புருஷன் பேர சொல்ற புண்ணிய வெளிய அங்க வர. ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து தயாரா தான் இருக்கிறாங்க. நாங்களும் ரெண்டு பேர் தயாரத்தான் வந்திருக்கிறோம். எதுக்கு குஸ்தி போடவா? இந்தம்மா, யாரு சின்ன ராஜான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கத்தான் அங்க இங்க இருக்கிறோம். நீங்க அங்க போய் உட்காருங்க. என்ன? நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களை சந்தேகமே இல்ல, சண்டைக்கு தான் வந்திருக்காங்க. நான் சொல்றது எல்லாம் திருப்பி சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கோங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பொய்க்கலப்பு இல்லாத உண்மையைத்தான் சொல்கிறேன். என்னத்தை சொல்லி என்ன பண்றது? இளையராஜாங்கிற கண்ணாடியில வேலை தொங்குது. என்ன இளைச்சி ராஜாவா? இளையராஜா தான். என் மதிப்பு என்னைக்கும் அதேதான். அதனாலதான் அதனோட மதிப்பை அங்கங்க தொங்க விட்டுருக்கேன். இது கண்ணாடி மதிப்பு, இதோ டை மதிப்பு, கோட்டு மதிப்பு, இதோ எல்லாத்துக்கும் விலை இருக்கு. என்ன முடிக்கிறீங்க? என்னம்மா ராஜம்மா? வாட் மிஸ்டர் உத்தன் ராமன்? ஹாய் வேலு. ஓகேமா? ஐ ஆம் நாட் வேலு, ஐ ஆம் வேல்ஸ். வேல்ஸ் பேர மாத்தியாச்சா? உன் பையன் பேரு இப்பவும் பலராமன் தானா இல்ல அதையும் மாத்தியாச்சா? அவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? சின்ன பிள்ளையில நான் உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறேன்? நீங்க என் பேலஸுக்கு எவ்வளவு தடவை வந்திருக்கீங்க? எது உங்க பேலஸ் இதான்? அதுக்குள்ள மறந்து போச்சா? நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க அப்பாவோட ஊட்டி தேசத்துக்கு வந்தீங்களே. மிஸ்டர் உத்தன் ராமன் ஞாபகம் இருக்கா? முத முதலா ரேஸ்ல குதிரை மேல பணத்தை கட்டுன்னு சொல்றதுக்கு குதிரை முதுகலை கட்டினீங்களே. கேக்குற கேளுக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்க பேர் என்ன? எந்திரிச்சு போயிடுவேன், உட்காருங்க. பின்ன பின்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா? நெகத்த கடிக்கிறான். என் பேர் என்ன? எங்க அப்பா பேர் என்ன அப்படிங்கறத உலகம் பூரா தெரியுமே. எங்க தாத்தா பேர் என்ன? அவர் எப்படி ராஜா ஆனாருன்னு கேளுங்க. தான் தான பதில் சொல்றேன். எங்க பரம்பரையை பத்தி 10 கேள்வி கேளுங்க. பக்கம் பக்கமா சொல்றேன். எடுத்து கையில் எழுதணுமா? எழுதுறேன். பாம்ப கையால பிடிக்கணுமா? பிடிச்சி கடிக்கிறேன். சரி, அடிக்கிறேன். முதுகு இருக்கிற அடையாளத்தை பாருங்க, முகத்துல இருக்கிற கடைய பாருங்க. இதுக்கு மேல என்ன? அப்பருக்கு மகனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணு, அவர் கோபக்காரர், நான் கொஞ்சம் வேகக்காரன். என்னது இது? பின்னாடி தலா நீங்கயா பறவைக்கு போட்டாக்கா? அவன் செய்முறையில என்ன செய்யறான்? ஒரே ஒரு டெஸ்ட். நீங்க போய் அவன் காலில் திடீர்னு மிதிங்க. அப்பான்னு கத்துனான்னா உள்ள ஒரு ரூம் கொடுப்போம். சரி, அம்மான்னு கத்துனான்னா வெளியில அனுப்பிச்சிடுவோம். தம்பி, நீ சொல்றதெல்லாம் சரியா தான். எப்படி எப்படி? அது அது தம்பி. சின்ன ராஜா இருங்க. அட பாப்பா, அந்த பக்கம். அது யாருன்னு தெரியாம தானே மண்டைகளை உடச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ இவ்வளவு சுலபமா கேட்டிய. தபால் வந்துருக்கு சார், நான் யார்கிட்ட கொடுக்கறது? என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன். என்னத்த கொடுத்து? 3 பேர்ல யாருக்கு லெட்டர் கொடுக்கறது? உடச்சு பார்த்தா யாருக்கு லெட்டர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிட்டு போகுது. உடப்பான் மூக்க, லெட்டருக்கு சொந்தக்காரன் இல்லைங்க. சின்ன ராஜா யாருங்கிறதுக்கு இந்த லெட்டர்ல இருந்து துப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அல்லவா? ஐடியா அவத்துக்கு பாவம் இல்ல. உடங்க, சீக்கிரம் படிங்க. சிரஞ்சீவி சின்ன ராஜாவிற்கு உன் தாயார் எழுதும் கடிதம். நீ போனதிலிருந்து ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. தபால்காரனிடம் கேட்டு கேட்டு ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேன். நீ என் வயிற்றில் பறக்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னை சிறுவயதிலிருந்து வளர்த்தவள் நான் என்பதை மறந்துவிடாது. உன்னிடமிருந்து நான் பணம் காசு எதிர்பார்க்கவில்லை. உன்னை ஒரு முறை பார்க்க துடிக்கிறேன். உன் நலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஆவலாக இருக்கிறேன். நீ விரும்பினால் நான் உடனே அங்கு வருகிறேன். இப்படிக்கு உன் அன்பு தாய் காமாட்சி. எப்படி நம்ம ஐடியா பாத்தீங்களா? கரெக்டா இருக்கு. அந்த அம்மால உடனே வர சொன்னா உண்மை தெரிஞ்சிருது. அப்புறம் என்ன? கப்பல்ல பறப்பிட்டு வர சொல்லி தந்தி அடிக்கட்டுமா? அடைச்சு ட்ரெயின்ல வர சொல்லி பணத்தை அனுப்புங்க. அவசரம் சின்ன பிள்ளை கேட்கற கேட்காது. அம்மா எல்லாம் எப்படி பிறக்கிறது? அது தெரியுமா? தெரியுமா? சின்ன பிள்ளை சொல்ற பதிலா இது? உங்க அம்மா உங்களை பெத்தவங்களா? தெரியுது.
கிருஷ்ணராஜா. சொல்லு சொல்லு சீக்கிரம். நீ இங்க இருக்க? நீ என்ன இங்க இருக்க? என்ன மேல பாரு, அது ஒன்மே டிராபிக், உள்ளதான் வர முடியும், வெளியே போக முடியாது. சரி விளையாடாத. நீ எப்படி பிடிபட்ட? எவன்டா என்ன பிடிக்கிறது, நானெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன். ஆமா ஐயா, இப்படி ஒரு பொம்பளை என்ன மடக்கிட்டான். அடப்பாரு, அப்ப கூட நீ ஹீரோ தானா? என்ன எரும மாட்டு போய் ஒருத்த தலையில தட்டா உடனே கீழே வந்துட்டேன். அது சரி, இப்ப கேக்குறேன் சொல்லு, உண்மையான பேர் என்ன? நீ ஏன் சின்ன ராஜா மாதிரி நடிக்கிற? நடிக்கிறது நானா நீயா? பார்த்தா நல்லவமா இருக்கிற, உன்ன பார்த்தா நல்லவ மாதிரி தெரியலையே. என் முகம் அப்படி பார்த்தா தெரியாது, பழகினாத்தான் புரியும். அது போகட்டும். எந்த தைரியத்துல நீ ரெண்டு நாள் தவணை கேட்ட? நீ எப்படி கேட்ட? நான் கேட்டதுனாலதான் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த இடத்த விட்டு போறதுக்கு வழிய கண்டுபிடி. யோசிப்ப. நீ யோசி, அதுக்குள்ள அவன் சின்னதாக ஆயிடுவான். இன்னைக்கு ஒரு நாள் போச்சு, நாளைக்கு ஒரு நாள் தான் பாக்கி. அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம தலைவிதியும் தவணையும் ஒன்னா முடிஞ்சிடும். கவலைப்படாத, அவ்வளவு சுலபமா அவன் சின்னராஜா ஆக முடியாது. தடுத்து நிறுத்த நாங்க போயிடுவேன். போயிடுவியா? என்ன விட்டுட்டா? இல்ல ரொம்ப இருக்கு. ஏப்பா, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தானே? எப்படி தேர்தல் கூட்டு மாதிரி? எனக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தம், சின்ன ராஜா நீயா நானாங்கிறது. அப்புறம் முதல்ல அந்த பைய சின்ன ராஜா இல்லங்கறத நிரூபிச்சு அவனை வெளியேற போனோம், இப்ப நம்ம வெளியே போனோம். இந்த விஷயத்துல மட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டா நிச்சயம் அந்த பயல பேலஸ விட்டு விரட்டிடலாம். மிஸ்டர், ஒத்து போறதும் ஒன்னா போறதும் அந்த பயல வெளியே அனுப்புற வரைக்கும் தான். அது எலெக்ஷன் கூட்டு, செலக்ஷன் கூட்டு. செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. உன்னால முடிஞ்சா எதிர்கட்சி, என்னால முடிஞ்சா ஆளுங்கட்சி. ஓகே, அக்ரிமெண்ட் போடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. இங்க யாரும் சின்ன ராஜாவை தேடி வந்த ஒருத்த இங்க மாட்டிட்டு இருக்கிறான். அத நீ சொன்ன ஆடா இருக்குமோ? சின்ன ராஜாவ கண்டுபிடிக்கிறதுக்காக வந்த ஒருத்தன் எங்கிட்ட மாட்டி இருக்கான். அவனை அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சு வச்சிருக்கேன். ஓ, ஐ சி. அங்க ரெண்டு பேரையும் காணோம், இங்க ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. டே, சின்ன ராஜாவை காணோம்னு தேடுறாங்களா? அங்க இருக்கிறான்னு சொல்லி இவங்களையும் அங்கேயே அனுப்பிடு அனுப்பிடு. ஓகே பாஸ். இப்ப ரெண்டு பேரும் சாக போறீங்க, கடைசியா ஏதாவது வேணும்னா கேளுங்க. எங்களுக்கு அந்த துப்பாக்கி வேணும். உனக்கு ஏதாவது? என்னுடைய கடைசி ஆசை, என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின இவனை ஓங்கி ஒரு குத்து குத்தணும், ஒன்னே ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன கொண்டுடுங்க. என்னுடைய கடைசி ஆசை, நான் யார் கையாலும் குத்து வாங்க கூடாது, அதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல. அது எப்படி ரெண்டு பேர் ஆசையும் நிறைவேறும்? சரி சரி, நீங்க என்ன செய்யுங்களோ எங்களுக்கு தெரியாது. இனி இருக்கிற ரெண்டே நிமிஷம், உன்னால முடிஞ்ச அவன அடி, உன்னால முடிஞ்ச அவங்ககிட்ட அடி வாங்க, அவன் தப்பிச்சுக்கோ.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நல்ல நாள்ல நான் எங்க இருந்தாலும் அங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தலா 50 ரூபாய் கொடுக்கற பழக்கம். விசாரிச்சதுல இங்க 100 பேர் தான் இருக்காங்களா, ஒரு 5000 ரூபாய் திவான. அடி சக்க, யார் வீட்டு பணத்தை யார தர்மம் பண்றது? ஆடுறாங்க, யார வீட்டுல இருந்து யாரா கேக்குறேன்? ஏப்பா கிண்டல் பண்றியா? சார், நான் இன்னைக்கு எப்படி நல்ல வேலை செய்யணும், இல்லன்னா எங்க அப்பாவை கேவலப்படுத்தும் அர்த்தமா? வாட் 5000 ரூபாய் பணம் முக்கியமா வேணும், வேலைக்காரங்களுக்கு போய் சேரல, எங்க அப்பா நான் அவமானப்படுத்துற மாதிரி இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து கேவலப்படுத்துற மாதிரி. ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு ராத்திரியோட உங்க தவணை முடிய போகுது, வெடிஞ்சா 2 பேரும் போயிட போறாங்க, பர்த்டே பார்ட்டி நடக்கட்டும். அடையாளம் தெரியல, இதே வேஷத்தை கட்டிட்டு பண்ண யாருக்குமே அடையாளம் தெரியாத போல் இருக்கு. வணக்கங்க. என்ன வணக்கம்? யாரா கேட்டா? யாரி கேட்டா? கையெடுத்து கும்பிட்டா மாத்திரம் காப்பி கொடுத்துருவனா? போகடா வழியா, போக. ஐயா, இவர் தான் மங்க வேஷம் போட்டிருக்காரு. யார் இவனா? 7.5 மாசம் சுமந்து பெத்தவன் எனக்கு தெரியாதா? இவனா என் மகன்?
உங்களுக்கு அடையாளம் புரியலையா? நான் தான் உங்க மருமக. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தான். நீ செத்த போதும் போதும், மருமக பேரை சொல்லி ஆத்திரத்தை கலப்பாத. வரட்டும், கொமட்டில குத்துறேன். பெருசா வீட்டு வேலை தூக்கி என் தலைமையில போட்டுட்டு அவ புருஷனோட சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டான். சும்மா நொய்ய நொய்யு கட்டிக்கிட்டு உன்ன நான் குமட்டில குத்துவேன். உள்ள வாமா போமா. ஏமா, நீங்க சொன்ன மகால் திவானுடைய மகதானே? பூசாரி, எத்தனை நாளா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தெரியுற? பூசாரி வேஷத்துல பெண்களை கடத்துறியா? வராது சார், இவர் கடத்திட்டு வரல சார். நீ யார் மேன்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. பெண்ணோட அப்பா ரிப்போர்ட் பண்ணாரு, உடனே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். டேய், நீ இவ்வளவு சீக்கிரம் மாட்டுவேன்னு நான் நினைக்கல. வர ஸ்டேஷன். விடுங்க சார. உடனடிக்கு உடனடிக்கு காப்பி வேற கொண்டா அதிகாரம் வேற பண்றான். குமட்டில குத்தி எடுத்துட்டு போங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கவனிச்சுக்கிறேன். நிறைய ஸ்டேஷனுக்கு சார். பூசாரி வந்தா போறமா இல்ல நானும் வரணுமா? ஏய், என்ன விளையாடுறியா? நானா விளையாடுறேன்? இந்தாங்க பூசாரி, புடிச்சுக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வைங்க. எனக்கு தெரியாதா, என் மருமக என் மகனுக்காவே தான் உழைக்கிறான்னு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறமா குமட்டில குத்தலாம். ஆம்பளை மரம் தானே அழகாவே இருக்கா? ஏண்டாப்பா, உன் தங்கச்சியா? ஐயோ ஐயோ, ஏமா அடற, சமையல் ஆயிட்டா இருக்குது, ஆனவன கொக்கி போட்டுறான். குமட்டில குத்துறேன். அடுப்புல வச்சு நீ வாடி விட்ட. குமட்டில குத்துறேன். என்ன செய்ய எங்க போறா எங்க வரான்னு யாரும் தெரியுது. அப்புறமா குமட்டில குத்துவோம். அவளுக்கு ஓட்டல தவிர வேற எந்த இடமும் தெரியாது. கீதா, சுந்தரம் வந்த விஷயத்த சொல்லு, நான் வரேன். இந்தப்பா தங்கச்சின்னு பாக்காத, குமட்டில குத்தி பெட்டி வாங்கிட்டு வா. என் பையன் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஓண்டதா ஓண்ணாலே என் புடவை வேற கட்டிட்டு போயிருக்கா. ஏண்டி ஏண்டி, உன்ன தண்ணி குடிச்சிரணும் இல்லையா? இத கொண்டு வந்து ஓடு. என்னது முட்டை குட்டியா? ஏய் கலையங்கடா, ஏண்டி இதெல்லாம் வெயில காய போடுறீங்க கேட்டீங்களா? இந்த வரே அப்படியே பாலு பாலு எல்லாம் உண்டா? நாளை சனிக்கிழமை விரதம் இருக்கணும், இன்னைக்கே நான் சாப்பிடுறேன். ஊரையே கலக்குது இந்த செய்தி. ஹிட்லர் சாகலையா? ஜெர்மனியில பிறந்து வளர்ந்த ஹிட்லர் மதுரை முனியாண்டி விளாசிக்கு ஏன் வரணும்? அப்படியே அவர் உயிரோட இருந்தாலும் ஜெர்மனியில ஏதாவது ஒரு கிராமத்துல இருக்கணும். அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க தாத்தா காய்ச்சுவாரு, முடி முளைக்கிற தைலம் காய்ச்சுவாரு. அதுல ஒரு பாட்டில ஹிட்லருக்கு அனுப்பிச்சாரு. அத அவர் டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி திறந்து மோந்து பார்த்தாரு. உடனே இப்படியே வளர்ந்துருச்சு. அதனாலதான் ஹிட்லர் மீசன்னு பேர் வந்தது. எங்க தாத்தா மீச மன்னாருன்னு சொன்னா அவருக்கு ரொம்ப உயிர். வேணா நீங்க ஆளுக்கு ஐம்பது போட்டு ஜெர்மனிக்கு என்னை ட்ரெயின்ல அனுப்பிச்சு வைங்க, நான் போய் அவரை கையோட கூட்டிக்கிட்டு வரேன். என்ன சக்கர, தைலம் தீர்ந்து வச்சு போல் இருக்கு, வாங்கிட்டு போக.
ஹிட்லர் நேரவே வந்திருக்காரு, போய் பேசண்டா. சும்மா இருங்கப்பா, ஏதேதோ உளறி என்னென்னமோ நடக்குது. ஐயா வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க உக்காருங்க உக்காருங்க. என்ன ஜெர்மனியில எப்படி அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சௌக்கியமா, இந்த வருஷம் மகசூல் எப்படி? 5,000 to 5,600 நல்ல விளைச்சலா? என்னடா பேசவே மாட்டேங்கிறாரு, சொல்லேண்டா மீச மன்னார் சாமியோட பேரண்ணே. சும்மாறா முண்டோ, இவர் ஜெர்மனிக்காரரு, தமிழ்ல பேசினா புரியுமா? ஆமா, மீசுக்கு ஜெர்மனில என்ன சொல்றது ஐயா? ஏ இந்தியா பக்கம் வந்துட்டீங்க, அதுவும் நம்ம ஆபீஸுக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன நம்ம ஆபீஸ விலைக்கு வாங்க போறீங்களா? நாங்க விக்கிறது அபிப்பிராயம் இல்லையே. என்னது அடச்சை உமா நாக்கு, தூரத்துல பார்த்தா ஹிட்லர் மாதிரி இருக்கிறீங்க. ஹிட்லர் உயிரோட இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ், இந்த ரெண்டையும் சேர்த்த பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஏய், இது வேற வேலை வந்த கேசரா? யோ இந்திரியா, இந்திரியா, இந்த ஆபீஸ்ல நான் தான் ஹெட் டியூன் ஸ்டார், நானே நின்றுகிட்டு இருக்கிறேன். நீன உட்காந்துட்டு இருக்கிறது அப்படி ஓர்மா பண்ண இல்லையா? போ, நான் மேனேஜர் போய் கொடுத்துட்டு வரேன். வேலை வேற, அப்படி ஓர்மா இல்ல சார். நீ போ சார். அவரை அனுப்பிச்சே கிட்டங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை முதலாளி அனுப்பி வை. சரி. முதலாளிய பாக்கணுமா? உட்கார சொன்னாரா? வேற எங்கேயாவது வேலை இருந்தா பார், உன்னை உட்கார சொன்னதையே மறந்துருப்பார். பாத்தியா, முதலாளி போயிட்டாரு, மணி 5 ஆச்சு, கதவெல்லாம் போட்டிருவாங்க. மெதுவா வீட்டுக்கு போய் சேர். போ அண்ணா, இனிமே இருந்தா அண்ணன்னு கோபம். போ, வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாத, நீ என்னை குஷிப்படுத்து, அப்பப்ப என்னைய கண்டுக்க, நான் உன்னை பத்தி முதலாளிட்ட சொல்றேன். என்ன கண்டு கண்டு என் சைக்கிள் துடைக்கிற? இது சின்ன கண்டு, நான் சொல்றது பெரிய கண்டுக்கு. நீ என்ன பண்ற? ஞாயிறு டீ கடைக்கு போய் 2 புறையும் டீ வாங்கிட்டு வா அண்ணனுக்கு. நான் காசு கொடுத்து நீ போய் டீ வாங்கிட்டு வரணுமா? டீ வாங்கி கொடுக்கூட வக்கல, உனக்கெல்லாம் வேலை கிடையாது. போ போ போயிரு, அண்ணனுக்கு கோபம் வந்துரு. ஏற்கனவே எதிர்பார்ட்டிக்கு நம்ம டெண்டர்ல போட்ட தொகையை சொல்லிட்டேன், கம்மியாவே சொல்லிட்டேன். என்னடா படம் துடைக்கணும்? ஏன் சார், நமக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுக்காம ஏமாத்திட மாட்டாங்க. 40 லட்சம் ரூபாய் ஆர்டர், நம்ம கம்பெனிக்கு சேர வேண்டியத மாத்தி விட்டுருக்கேன், சும்மாவா? சார், ஆளுக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்குமா? உங்க சீசன்லயே மவுண்ட் ரோட்ல ஒரு 15 கிரவுண்ட வாங்கிடலான்னு நினைக்கிறேன். வாங்கிட வேண்டியதுதான். போகல, ஆணி எல்லாம் கலண்டு போச்சுங்க, இனிமே இந்த படம் இங்க இருக்க வேண்டாங்க. வேற ஏதாவது படத்தை கொண்டு மாட்டி தொலையாயா? 3 குரங்கு படம் இருக்குது, மாட்டட்டுங்களா? மாட்டு மாட்டு. நான் வேலையை ராஜினாமா பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சார், தொழிலாளி தொண்டை வேலையை விட்டு போறேன்னு சொல்றேன், பேசாம இருக்கிறீங்க? எழுதி கொடுறா, படிக்கிறேன் சார். நேத்து வந்த பையன் இன்னும் 2 மாசம் சர்வீஸ் கூட ஆகல, ஹிட்லர் மீசையை வச்சுக்கிட்டு பட்டர் மாதிரி இருக்கிறான். அவன் இந்த ஆபீஸ் கட்டியும். ஏன் சார், ஒரு தொழிலாளிக்காக கம்பெனிய பொங்கி எழ வேண்டாம். அவன் பூ வேலை தெரிஞ்சதுன்னா பூ கடை வைக்கட்டும் சார், அதுக்காக ஏன் தலை மேல கொண்டாந்து உட்கார வைக்கணுமா? ஏன்டா எங்கிட்ட வந்து புலம்புற? நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? ரத்தம் சூடாது சார். ஆமா சக்கர, இந்த வரேன்பா. என்னப்பா பெரிய கூப்பிடுறாரு? நான் போறேன். ஆமா, முதலாளியா மேனேஜரா? உமாநாத் சார். உமாநாத் சாரா? என்ன ஏன்டா குளுக்குற? இந்த கம்பெனில ஒன்ன தாண்டா குளுக்க முடியும், இனிமே நீ அவனை சாருன்னு. சக்கர, எனக்கு கல்யாணம் வர்ற ஆவணி 18ஆம் தேதி, பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம பாலம்மா தான். இனிமேதான் கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணணும், நீங்க எல்லாம் வந்து தந்து இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்க வசதி இல்ல, ஒரே பத்திரிக்கை தான் இருக்கு, படிச்சுட்டு கொடுத்துருங்க சார். என்ன சார் எனக்கு கல்யாணம் சொல்றேன், வருத்தமா இருக்கிறீங்க. மாலமா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணுங்க, ஏன் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? அட போய, கம்பெனி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கான், எப்ப மூடலான்னு உள்ள பேச்சுவார்த்தை நடக்கு. மூடுறதுக்கு எதுக்குங்க பேச்சுவார்த்தை? அதான் தினம் 2 வேளை மூடி திறக்கிறமே. அந்த மூடு இல்லப்பா, இது ஒரே மூடு. என்னடா சேர தொடச்சிட்டு உட்கார்ந்து அழகு பாக்குறியா? இதெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு லட்சணம் வேணும்ரா. எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கான் தெரியுமா? போகட்டும் விடு கண்ணா, அர்த்தன் மேனேஜர் வந்துட்டாரு, நீ எழுந்திரு கண்ணா, நீ போய் உன் வேலையை பாரு, பானையில தண்ணி இருந்து போச்சு, எடுத்து எழுந்துரு. என்ன ராஜா உடம்பு சரியில்லையா? சரி சரி, வேலை இருக்கு எந்திரி.
உங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், சத்துவர் வரும். நாங்க இன்னில இருந்து உமானத் அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் சாமு, நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. குட் ஈவினிங். பாத்தீங்களா சார், நான் அன்னைக்கு சொன்னது பலிச்சு போச்சு. என் முதலாளிய காக்கா பிடிச்சு காக்கா பிடிச்சு முதல்ல ஏன் இடத்த பிடிச்சான், இன்னைக்கு உங்க இடத்த பிடிச்சிட்டான். இன்னும் யார் யார் இடத்த பிடிக்க போறாரு? நேத்து நம்ம எல்லாரும் பத்தியும் ஒரு மணி நேரம் உள்ளார வச்சு வச்சிருக்கோம். கருங்காலி பயிலே, போட வெளியே. இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்ல. படிப்பே இல்லாத முட்டாள் இவன் ஏடத்திலயா? முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக, முதலாளி ரோகி பசங்களா, ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனிய மூடுற அளவுக்கு கொண்டு வந்த நீங்களாடா முதலாளி ஒழிகன்னு சொல்றீங்க? உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? 1 லட்சமா 2 லட்சமா? 40 லட்சம்டா, 40 லட்சம்டா. பாவி பயலே, இந்த முட்டாள் நினைச்சிருந்தா உனக்கு வேலை மட்டுமா போகும்? ஒன்னு உள்ள இருக்கிற முதலாளி கதவை சாத்திக்கிட்டு அவரை ஏமாத்தலாம். ஆனா மேலிருந்து ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கானே, அவனை ஏமாத்த முடியாது. மரியாதையா எல்லாரும் போய் உங்க சீட்ல உக்காருங்க. சலசலப்பு கேட்டுச்சு, அறுத்துருவன் எல்லாத்தையும். இது ருமானா புத்திரவு. அதிர்ஷ்டமே இருக்குது. எவன் சாப்பிட்ட தட்டோ தூ சரி? அட அறிவு கேட்டவளே,
இது அவன் சாப்பிட்ட தட்டு, நீ இட்லர் உமானாத்து சாப்பிட்டது. ஏண்டி இத்தனை நாள் இந்த தட்டு நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சா? நமக்கு அதிர்ஷ்டம் வரும்போது கீத்தத்து இது தட்டு வெளியில வருது. இந்த பாரு, இனிமே காலை காதில இருந்து ராத்திரி சாப்பாடு வரைக்கும் இதுலதான் நான் படுத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏயா, எப்ப பார்த்தா நீ கழுத்தை நெரிக்கிற மாதிரியே தெரியுதே. தெரியுது இல்ல, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நமக்கு விடிவு காலம் வரல, கை சும்மா இருக்காது. போய் ஒரு பிளேட் எடுத்துருவா. சாத்தியர்ல எதுக்கியா? கொண்டாயா இல்லையா? கழுத்தாரத்துக்கு புரியா? முதலாளிக்கு எதுல அதிர்ஷ்டம் வந்ததுன்னு இப்ப தாண்டி எனக்கு புரியுது. என்னையா? அவர் வச்சிருக்கிற மீசையில தாண்டி அதிர்ஷ்டமே. மீசை இல்லையா? ஆமா, சந்தேகமே இல்ல. நம்ம முதலாளி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த மீசைய மாத்தாம இருக்கிறாரு. ஏன்? அந்த ஹிட்லருக்கு அதே மீசையிலதான் யோகம், அதே யோகம் தான் நம்ம முதலாளிக்கே அடிச்சுது. அப்படி பார்த்தா எங்க தாத்தா கூட தான் ஒரு ஹிட்லர் மீசை வச்சிருந்தாரு. சாகர வரைக்கும் குதிரை வண்டி வச்சு பழச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமையா செத்தாரு. அடபாடி, உங்க பரம்பரை இருமல் பரம்பரை. அடியே, அதே ஹிட்லர் மீசை நானும் வைக்க போறேன். ஒரு பிளேடு தான் செலவு. அதுக்கு பிறகு பாரு, கப 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 ஏரோப்ளேன் வேகத்துல லட்சாதிபதி ஆக போறேன். என்ன மாதிரியே இருக்கிற நீ பியூனா இருக்க கூடாது. என் வேலையில பாதையை கவனி. உள்ளூர நீ கவனிச்சுக்கோ, வெளியூரை நான் கவனிச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லலாமே. உன்னை முதலாளியோட செக்ரட்டரி கூப்பிடாரு. எனக்கு தெரியும். கடைசியா எனக்கு விடுவிகாரம் வந்தாச்சு. நீ போயிடாத, இங்கே ஆர்டரோட வருவேன். ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். நகர்ந்து அமர்ந்து விளக்கம் கேடுதான். நானும் பல வருஷமா பாக்குறேன், நீ தினம் வர்ற இங்க உட்கார்ற, தண்ணி அள்ளி தண்ணியிலே விட்டுற, மூக்க புடிச்சுக்கிட்டு நாள் முச்சூரும் உட்கார்ந்து இருக்கிற, இதெல்லாம் எதுக்கு சாமி? முட்டாளே, மூக்கை பிடித்து மூச்சை அடக்கி தியானம் செய்தா எனது அன்னை அம்பாள் வருவாளடா. நீ தினேசரி அம்பாளை பாக்குறியா? ஆமாடா பார்க்கிறேன். ஐயோ ஐயோ சாமி, நானும் 5 வயசுல இருந்து மாறியா தலை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். என் கண்ணுக்கும் ஒரு நாள் கூட தெரியல. ஒரு காரியம் பண்ணு, நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அம்பா வரும்போது ஒரு சத்தம் கொடு, நானும் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிறேன் சாமி. அடே அறிவிலி, அம்பாளை பார்ப்பது அவ்வளவு சுலபமா? அதுவும் உன் போன்ற கீழ்ஜாதி காரனுக்கு அம்பா தென்படுவானா? ஓடா போ சாமி. சாமி, நீதான் மேசாதிகார சாமியாராச்ச. நீ அம்பா கிட்ட சொல்லி என் கண்ணுக்கு கொஞ்சம் தெரியும்படி செய்யக்கூடாதா? மடையா மடையா, நான் புசித்தால் உன் பசி ஆறி விடுமா? இது அவரவர்கள் சொந்த முயற்சியாலும் பக்தியாலும் தான் அம்பிகை கவர முடியுமே தவிர இன்னொரு சொல்லி சாதிக்கக்கூடிய விஷயமா இது? அப்ப நானே முயற்சி பண்ணிடுறேன். என்ன செய்யணும்? முதன் முதலாக ஒரு குருவிடம் உபதேசம் பெற வேண்டும். இவ்வளவுதானே சாமி? இந்த ஊர்லயே நீதான் பெரிய சாமி, நீயே எனக்கு குருசாமியா இருந்து உபதேசத்தை பண்ணி விட்டுறேன். மடையா, உனக்கு நான் உபதேசம் செய்வேன். ஓடா போய்விடு, இல்லாவிட்டால் சபித்து சாம்பலாக்கி விடுவேன். அடையாய, நீ வேற. உலகத்துல பிறந்த எல்லாரும் தான் சாம்பலாகிறாங்க. அன்னாட நடக்கிற இந்த சாதாரண சங்கதிக்கு இவ்வளவு பெரிய முனி, நீ வேற சபிக்கணுமா? இந்த பையா, நான் அம்பால பார்த்தாகணும், அதுக்கு நீ உபதேசம் பண்ணி ஆகணும். இல்ல இந்த ஓடுற காவேரியில விழுந்து உசுரை விட்டுருவேன். எப்படியோ உசுரை விட்டு தொலைச்சாயா சாமியார? நீ என்ன சிஜியனா ஏத்துக்கலையா ஏத்துக்கலையோ, நான் உன்னை குருவா ஏத்துக்கிட்டேன். குரு வார்த்தையை மீற மாட்டேன். நீ சொன்னபடி நான் சாகிறேன் பார். உபதேசம் பண்றியா? உனக்கா பின்ன எங்க அப்ப இருக்கா? எத்தனை தடவை சொல்றது? உனக்கு உபதேசம் பண்ண முடியாது. அப்ப நானும் திரும்ப முடியாது. அரே அடே, நில்லுடா நில்லுடா. அரே, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்ளுகிறேன், நில்.
உண்மையாகவே இறந்து போயிடுவான் போல இருக்கிறது. எனக்கு பிராணகத்தி தோஷம் வந்துவிடுமே. அடே அடே, உன் குரு வார்த்தையை மீறமாட்டேன் என்று சொன்னாயே, உன் குரு சொல்லுகிறேன். அப்படிதான் வலிக்கு உபதேசம் பண்றியா? பன்னீர் துறைக்கிறேன். முரட்டு பயிரா இருக்கிறானே, வாடா பண்ணிய உபதேசத்தை. ஓம் மகா அஷ்டாம்புஜ துர்கா லட்சுமி சரஸ்வதி சொல்லுடா. அறிவு இருக்குதாயா உனக்கு? நான் தான் மீன் பிடிக்கிறவனாச்சே, என்கிட்ட போய் தஹ தஹன்னு ஒன்றரை மணி நீட்டத்துக்கு வாயில நுழையாம சொல்லித்தரையே. வாயில நுழையிற மாதிரி சுருக்கமா சொல்லிக் கொடுயா. அடே, ஐந்து வயதுல இருந்து அம்பாளை கும்பிட்டு கொண்டிருப்பதாக சொன்னாயே, அது எப்படி? நான் என்ன மாதிரியா தான் காலியா தான் சொல்லுவேன். அப்படியே சொல்லுடா. என்ன வருவாளா? கண்டிப்பாக வருவாள். அவ அப்படி வரல குருசாமி, நீ எங்க போனாலும் நான் உன்ன விட மாட்டேன். இன்றைக்கு யார் முகத்தில் முடித்தேனும். அடே, உதட்டளவில் சொன்னால் அம்பாள் வரமாட்டாளடா. உள்ள அந்தரங்கத்தோடு திட வைராக்கியத்தோடு சொல்ல வேண்டும். வைராக்கியமா? எவ்வளவு வேணும்? நிறைய வேண்டும். ஏன் உலகத்துல அதுக்கு அளவு இருக்குது, இந்த வைராக்கியத்துக்கு எவ்வளவு அளவுன்னு தெரியாதா? சொல்லியாத கண்டாள பயலே. வைராக்கியத்துக்கு அளவு கேட்ட வைகுண்டத்துக்கு பாலைய காட்டியா நீ? ஏன் சிரிக்கிற? என் கேள்விக்கு பதில் சொல். உன்னை சிறிது நேரம் தண்ணீருக்கு அடியில் அமுக்கி வைத்திருந்தேனே, அப்போது உனக்கு தேவைப்பட்டது என்ன? மூச்சு. மூச்சுக்கு பதிலாக இந்த உலகத்தையே உனக்கு முடிசூட்டி வைத்தான். யாரையா நீ மூச்சு இல்லாம முடிசூட்டிக்கிட்ட என்னையா பிரயோஜனம்? சரி, ரம்பையை போன்ற ஒரு அழகான பெண்ணை உனக்கு மனம் முடித்தான். உனக்கு மூளை இருக்குதா? மூச்சு இல்லாம ரம்பைய கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பண்றது? ஐயா, தண்ணீர்ல தத்தளிக்கிறவனுக்கு மூச்சை தவிர வேற என்னையா வேணும்? தண்ணீருக்கு அடியில் இருந்த போது உனக்கு மூச்சு ஒன்றுதான் முக்கியம் என்று எப்படிப்பட்டதோ, அதே போல அம்பிகை காண்பது ஒன்றுதான் முக்கியம் என்ற வைராக்கியம் உனக்கு எப்போது பிறக்கிறதோ, அப்போது அம்பிகையே உன் முன்னாடி வந்து நிற்பார். அதுதான் வைராக்கியத்தின் அளவுகோல். அடடே, அதுக்குத்தான் என்ன பிடிச்சி தண்ணியில இந்த அமுக்கு அமுக்கினியா? குருசாமி, நீ பெரிய குருசாமி. இந்த பாரியா, உன் கத்தியமா சொல்றேன், வெளியில இருந்து மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தானா கூட நான் என்ன மறந்து மூச்சை விட்டுருவேன். ஆகையினால மூச்ச புடிச்சு மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா இந்த தண்ணியில முழுக போறேன். உண்ணு, ஆத்தா வந்து என்ன தூக்கணும், இல்ல நான் ஆத்தோட போகணும். முயன்று பார். என்ன மகனே, எப்படி பார்க்கிறாய்? எந்த அம்பிகையை பார்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று துணிந்தாயோ அதே மாரியாத்தா நான் தான். ஆம் மகனே. சத்தியமா? சத்தியமா நான் தான். என் தலையில அடிச்சு சொல்லு. சத்தியமா மாரியாத்தா நான் தான். அந்த கதை என்கிட்ட விடாத, இன்னமும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மாரியாத்தால பாக்கணும்னா எத்தனையோ சென்மம் தவமா தவம் கிடக்கணும்னு சொல்லுவாங்க. நீனடான்னா இவ்வளவு சீக்கிரமா வந்து நிக்கிறே தாயே. என்ன 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 சிரிப்பு? இல்லை, சீக்கிரமாக வந்து விட்டால் தெய்வத்திற்கு கூட மதிப்பு குறைந்து விடும் என்பதே இப்பொழுதுதான் அப்பா உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இதோ பார், என்னை காணாவிட்டால் அத்தனை சீக்கிரம் உன் உயிரை விட்டுவிட துணிந்தாயல்லவா? அந்த வைராகியத்திற்காகத்தான் நான் இங்கு ஓடி வந்தேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இந்த வராத்தா, என் குருசாமி தான் உன்னை தினகாலம் பார்த்துட்டு இருக்காராமே, அவர் அழைச்சிட்டு வந்து நீ தான் மாறியாட்டாளான்னு அவர்கிட்ட கேட்டு நான் தீர்த்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசைய கூடாதாமா? அசையவே மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், நீ மாரியாத்தாளா இருந்தா நிக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. நீ அவர் அழைத்து வந்து பாரேன். இதோ ரெண்டு சொடக்கு போறதுக்குள்ள வர்றேன். இந்திரியா, சீக்கிரம் இந்திரியா வாயா. எங்கடா அவன் வந்திருக்காயா? யாரடா வந்திருக்கிறான்? அவராயா மாரியாத்தா வந்திருக்கா? சிஷர்களே, பார்த்தீர்களா, இந்த மீனவனுக்கு முன்னால் மாரியாத்தா வந்து நிற்கிறாளா? என்ன குருசாமி, அவ
அவ வந்து நிக்கிறாயா, நீ வந்து அவதான் மாயா காளான்னு பார்த்து சொல்லு வா. போடா மடையா, ஏவருக்கும் மூவருக்கும் தென்படாத தெய்வ நாயகி, வைத்தியக்காரா உன் முன்னால் வந்து காட்சி அளிக்கிறாரோ? ஐயோ ஐயோ, முன்னாடி வந்து காட்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லையா, அவளை பார்த்தேன் தொட்டேன் பேசினேன், அவ சொல்றான் நான் தாண்டா மாரியா தானே என் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதுக்குதான் உன்ன கூப்பிட்டு போலாம்னு வந்தேன். மாயா போடா 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 போடா. சிஷ்யர்களே போடுங்க, இங்க வா. உன்னுடைய மாரியா தான் எப்படி இருக்கிறாள்? ஐயோ, நான் எப்படி நீ அடையாளம் சொல்ற? எனக்கு என்ன இப்படியே தாயா இருக்கிறார். ஆனா இத்தனை கையு கிடையாது, ரெண்டே கையு தான், கையில கத்தி இல்ல, மேல ஆயுதம் வச்சிருக்கிறாயா? வாங்க வாங்க வாங்க, இந்த பாரு நிக்குது பாத்தியா, அவ ஆத்தா தானே? எவட ஆத்தா, இந்த நிக்கிறாரு, அவ ஆத்தா தானே? எங்கேயா நிற்கிறார்? என்ன தானே அப்படி சொல்ற, இந்த நிற்கிறாள நல்லா பாரு. ஏன் சாமி, அவதானே? அடே மடையா, அங்கே ஒருவரும் இல்லையே, வெறும் தண்ணீர் தானே இருக்கிறது. என்ன தானே அப்படி சொல்ற? ஏன் தாமி, உன் கண்ணுல தான் படல, ஆத்தா கலகலன்னு சிரிக்கிறாளே, அது உன் காதல விழுகல? ஏன் சாமி, ஆத்தா சிரிக்கிறது உன் காதல கேக்குதா? சும்மா இருடா முட்டாள். சிஷ்யர்களே, உங்கள் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? இதுவரை ஒன்றும் தெரியவில்லை. நன்றாக பாருங்கள். ஓய், உமக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒன்றுமே தெரியவில்லையே. நீ பாவி, எனக்கு நன்றாக தெரிகிறது. அடே அடே, என்னடா தெரிகிறது? மரம் மரம் மண்டை. இந்த பயலுக்கு நன்றாக அம்பிகை பைத்தியம் பிடித்து விட்டது, அவளை மானசீகமாக உருவகப்படுத்திக் கொண்டு உலருகிறான். என்னடா செய்ய சொல்லுகிறாய்? ஆத்தா வந்து நிக்கிறாளே, நான் என்ன செய்யணும்? பாத பூஜை செய். எப்படி செய்யணும் சொல்லு. சக்கரை பொங்கல் வைத்து பாத பூஜை செய் பாருங்கள். சக்கரை பொங்கலா? ஐயோ, இந்த குருசாமி இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்டு போயிட்டாரே, இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன மகனே, ஏன் இப்படி அழுத்து கொள்ளுகிறாய்? இல்லாத்தா, இந்த குருசாமி உனக்கு பொங்க வச்சு பூசை பண்ணணும் சொல்லிட்டு போயிட்டாரு. என் பொண்டாட்டிக்கு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு தவிர வேற எதுவும் வைக்க தெரியாத. உன் மனைவிக்கு பொங்கல் வைக்க தெரியும். அவளுக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன தெரியும் என்பது எனக்கு தெரியும். உனக்கு பொங்க வைக்க தெரியுமா? நல்லா இருக்கு, பொண்ணா பொறுத்தவங்களுக்கு பொங்க வைக்க தெரியாதா என்ன? கேட்கறது சக்கரை பொங்கல் வைக்க தெரியும். எந்த பொங்கலா இருந்தா என்ன, எல்லா பொங்கலையும் ஒரு மாதிரியா தானே பொங்கலும்? எங்க எங்க சக்கரை பொங்கல் எப்படி வைப்ப சொல்லு? அரிசிய ஒலையில போட்டு கஞ்சிய வடிக்காம கொலைய கொலைய வேக வச்சு வெள்ளத்தை போட்டு நெய்ய ஊத்தி இறக்கினா அதுதான் சக்கரை பொங்கல். அடி அத்தை, என்ன இவ்வளவு சுழுவா சொல்லிவிட்டே? அந்த ஆத்தா உனக்கு தெரியும்னு சொன்னது சரிதான். எந்த ஆத்தா? மாரியாத்தா புள்ளே. எந்த மாரியாத்தா? நான் 5 வயசுல இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல மாரியாத்தா, அந்த ஆத்தால இந்த கண்ணால பார்த்து இந்த வாயால பேசிட்டு இருந்த புள்ள. என்ன புள்ள, நான் ஆத்தால பார்த்தேன்னு சொல்றேன், சந்தோஷப்படாம இப்படி சினுங்கிறிய? என் மேல உனக்கு ஆசையே இல்ல போ. என்ன புள்ள அப்படி சொல்லிட்ட? நான் உன் மேல கொள்ள கொள்ள ஆசை வச்சிருக்கிறேன். எங்க வச்சிருக்கேன்? யாருமே பார்க்க முடியாத ஆத்தாவே, நீ மட்டும் பாத்துட்டு வந்திருக்கியே, என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நானும் முடியாது பாத்திருப்பேன்ல. அடியே என் சொட்டா குட்டி, ஐயோ, நீ ஏண்டி அங்க வரணும்? ஆத்தாளே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி இருக்குது, அவளுக்கு தாண்டி பொங்க வைக்க சொல்றேன். ஆத்தாவுக்கா பொங்க? ஆமா, சீக்கிரம் மகனே. மகளே, நான் வந்து விட்டேன். ஐயோ ஆத்தா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியா? வந்துட்டியா ஆத்தா? எங்க குடிசைக்கு வந்துட்டியா? யா புள்ள, ஆத்தா கல்ல புள்ள. ஐயோ ஆத்தா, நின்றுட்டு இருக்குதே, இப்ப நான் என்ன தெரியும்? எவ்வளவு ஆடிக்கே நிக்க, அந்த பாய எடுத்து போடு கொண்டா. சீக்கிரம் ஆத்தா, நின்றுட்டே எடுத்து கொண்டா போடு. ஆத்தா நீ நோக்க, ஆத்தா நீ நோக்க. எவ்வளவு பாத்துக்கிட்டே இருக்கியே, பொங்கல் எடுத்து ஆத்தா கையில கொடு. ஐயோ ஐயோ, ஆறி போச்சே ஆறி போச்சே, சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும், சீக்கிரமா வந்திருந்தா சூடா சாப்பிட்டுக்கலாமே. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இனிமே நேரத்துக்கு வந்து விடுகிறேன் அப்பா. சாப்பிடு. எப்படியாத்தா இருக்கு பொங்க? அம்மா, இது நாள் வரையில் இந்த மாதிரி ருசியான பொங்கலை நான் உண்டதே இல்லை அம்மா. எனக்காக சொல்றேன்.
ராணி, இதுல நெய் கூட ஊத்தாம பொங்கி வச்சிருக்க. நெய் எதற்கம்மா? உங்களுடைய உள்ளத்தில் மெய் இருக்கிறதே, நான் ருசித்து சாப்பிடுவது மெய்யத்தானே. ஆத்தா, நீ எல்லாருக்கும் பொதுவானவன் எல்லாரும் சொல்லுவாங்களே, ஆனா உங்ககிட்டயும் ஒரு ஓர வஞ்சனை இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுமா என்ன மகனே? நான் என்னடான்னா, அந்த குருசாமி கையில விழுந்து காலில் விழுந்து அவர் உபதேசத்தை கேட்டு மூக்க புடிச்சு மூச்சடைக்கி தண்ணீரை மூழ்கி உசுரை விட்டுருவேங்கிற நிலைமைக்கு பிறகுதானே நீ சிண்டை பிடிச்சி தூக்கி எனக்கு காட்சி கொடுத்த. இந்த கஷ்டம் எதுவுமே படாத என் பொஞ்சாதிக்கு இவ்வளவு சுலபமா காட்சியும் கொடுத்து விட்டு அவ கையால பொங்கலையும் வாங்கி தின்னுகிட்டு சட்டவட்டமா உக்காந்து வக்கனையா நீ அவங்கிட்டயே பேசிட்டு இருக்கிறியே, இதெல்லாம் என்ன நியாயம்? அதுதானப்பா இந்த மண்ணில் பிறந்த பெண்கள் குறித்தான தனி சலுகை. அதெல்லாம் சலுகை? என்னை தரிசிப்பதற்கு ஆண் மக்கள் தான் தியானம், தவம், யோகம், தியாகம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும். பெண்களுக்கு அந்த சிரமங்கள் எதுவுமே தேவையில்லை. கட்டிய கணவனை தெய்வமாக நினைத்தால் போதும். அந்த பத்தினி தெய்வங்கள் என்னை தேடி வர வேண்டும் என்பதில்லை, அவர்களை தேடி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த பாராத்தா, எங்களுக்கு நீ எதுவும் வேண்டாம். இந்த ஊரு உலகம் நல்லா இருக்கணும், காலத்துல மழை பெய்யணும், அதோட எல்லா தனங்க பசியையும் நீ போக்கிடு. உனக்கு பசிக்கும் போது நேர இங்க வா, ஏதோ எங்க கையில கிடைச்சத ஆக்கி புறம் தின்னுட்டு போ. ஆனா வேற வீட்டுக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா? அக்கா, எனக்கு இப்ப இருக்கிறத சாஸ்தி இருக்கிற நினைச்சா போதும். அக்கா போதுமா? போதும். என்ன காயினமோ காணாத கண்ட மாதிரி சிரிக்கிற? நீங்கள் போதும் என்று சொல்லிவிட்டீர்களே, அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதில் இல்லாத சிரிப்பு வேற எதுல அப்பா இருக்கிறது? மகனே, நான் சர்வசக்தி படைத்தவள். ஆமா, உங்களை தெரிஞ்ச கதையாச்சு. யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவேன், ஆனால் என்னாலேயே கொடுக்க முடியாது எது தெரியுமா? அது என்னத்தாது? போதும் என்ற உள்ளத்தை மட்டும் என்னால் கொடுக்கவே முடியாது அப்பனே. அந்த உள்ளம் உங்களுக்கு இருக்கிறது, ஒரு பொங்கலா பண்ணி வச்சிருக்காங்க. பொங்கல் என்ன, பாவாசம் என்ன, அதிரசம் என்ன, பலவாரம் என்ன, அதையும் வந்து சாப்பிட்டு போயிருக்கு. ஐயோ, இங்கு சாப்பிட்டதே என் வயிறு நிரம்பி விட்டதே. ஐயோ, நடந்து பேசிட்டு போகும்போது இந்த ஏப்ப விட்டா சரியா போயிரும். மகனே, அங்கெல்லாம் நான் கூப்பிடுறேன், வர முடியுமா முடியாதா? நீ எங்க கூப்பிட்டாலும் வருகிறேன். மறுபடியும் எப்ப அத்தா? நீ எப்ப நினைத்தாலும் வருவேன். ஐயோ, பேசிட்டே இருக்கு, அங்க புருஷாமி பசியில காத்துக்கிட்டு இருப்பாரு. அத்தா, இதாங்க குருசாமி இடம். என்னத்த, உனக்கு எப்ப பார்த்தாலும் சிரிப்புத்தானா? இங்க எதை கண்டு சிரிக்கிற நீ? மகனே, இந்த இடத்திற்கு நீ என்னை வற்புறுத்தி அழைத்த போது நான் வர மறுத்தேன் அல்லவா? அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன? இங்கு நீ எதற்காக என்னை அழைத்து வந்தாய்? எங்க குருசாமி வடை, பாவாசம், பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு, சாப்பிடறதுக்காக உன்னை கூப்பிட்டு வந்தேன். நான் சாப்பிடுவதற்காகத்தானே? ஆமா. அங்க என்ன நடக்கிறது என்று பார். என்னத்தா இது, நாக்குக்கு ருசியா செஞ்சு நீ வந்து திங்கிறதுக்கு முந்தி அவங்க தின்னு இருக்காங்க. இது தெரிந்துதா நான் இங்கு வர மறுத்தேன்? மகனே, நான் உன் வீட்டில் உண்டதை போல் ஒரு நாளைக்கு நான் இங்கு உண்மையாக உண்டு விட்டால் மறுநாளைக்கு எனக்கு எதுவுமே வைத்து படைக்க மாட்டார்கள். நான் வந்து உண்ண மாட்டேன் என்கிற ஒரே நம்பிக்கையில் தானடா இவர்கள் இத்தனை பதார்த்தங்களை வைத்து படைக்கிறார்கள். பாட்டு சத்தம் கேட்டது, பாடுனவங்க ஆள காணமே, ஒருவேளை அசரீர் பாட்டா இருக்குமோ? என்னது, ஆடுங்க கூட மனுஷ மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சா? மந்தக்குள்ளதா ஏதோ மர்ம அடங்கி இருக்குது, இப்ப கண்டுபிடிக்கிற.
அறிவு கட்ட ஆடு, முதுகுல வந்து முட்டாத. அறிவு கட்ட ஆடுதாம்மா, இல்லன்னா இந்த அநியாயத்தை இவ்வளவு காலம் விட்டு வச்சிருப்பா. யார பார்த்து அறிவு கட்ட ஆடுங்கிற? ஏன்பா நிலத்துக்கு மந்த போட வந்தியா, இல்ல வீட்டுக்கு மாப்பிள்ளாக வந்தியா? அவர் ஒண்ணு சொல்லாதே, தப்பெல்லாம் என்னோடதுதான். என்ன மன்னிச்சிருந்த? நீ ஒண்ணு பேசாத. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்லன்னு தினமும் என்ன சந்தைக்கு அனுப்புவியே. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இப்படி ஏதோ தப்பு நடக்குதுன்னு. எத்தனை நாளா இப்படி? அவர் நம்ம நிலத்துக்கு மந்த போட வந்த மறுநாள். ஏன்பா? ஆமாங்க, நான் சிவகாமிய கல்யாணம் செய்துக்கிற உறுதியோட தான் காதலிச்சேன். ஆமாண்ண, அங்க பாரு, ஜருக வேட்டி கூறப்படவன் சகல ஏற்பாடோட வந்திருக்காரு. அப்படியா? இல்லங்க, அது எங்க அப்பா அம்மாவோட அறுபதாம் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அறுபதாம் கல்யாணத்துக்கா? அட பாவி மனுஷா, நம்ம கல்யாணத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதே என்கிட்ட முன்னாடியே சொல்ல? நீ சொல்ல விட்டதானே. இருபதாம் கல்யாணத்துக்கு நான் ஏங்கிட்டு இருக்கும் போது அறுபதாம் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? சபாஷ் மாப்பிள்ள, சபாஷ். எதுக்கு? தன்னுடைய கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம அப்பா அம்மாவுக்கு செய்யறதையே கடமையா நினைச்சாரு பாரு. அதுக்கு உன்ன மாதிரி கடமை தவறாத ஆளை நம்பி எதையும் செய்யலாம்ப்பா. உனக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா ஆகாசத்துக்கு மேல 50 அடி தூக்கி வச்சுக்குவேன், பிடிக்கலன்னா 10 அடி தோண்டி கீழே போட்டு புதைச்சிருவேன். எப்படியோ மச்சனனு மச்சனனு ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, குடுக்க நான் எதுக்கு? இதை விடுங்க, இங்க ஊருக்கு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்பா அம்மாவை கையோட கூட்டிட்டு வாங்க. நான் இங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்க. தங்கச்சி ஏதோ தனியா ஒதுங்கி நிக்கிறது, உங்ககிட்ட பேசணும்னு சட்டுப்பட்டுன்னு பேசிட்டு சீக்கிரமா அனுப்புங்க. ஏன்னா எனக்கு பசிக்குது, அது வந்துதான் சாப்பாடு போடணும். சீக்கிரமா. அண்ணே, தங்கச்சி இனிமே இந்த ஊர்ல இருந்தா சின்ன பையன் கூட கிண்டல் பண்ணுவான். புறப்படுமா? எங்க எங்க நான் கேக்குறேன். ஊர் பேர் தெரியாதவனை காதலிச்ச பாவத்துக்காக இந்த பாபு எந்த ஊர்ல இருக்கிறான்னு தேடி அலைவான். அவன் இருக்கிற ஊர்லயே கோயில்ல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷனும் கொண்டாட்டி மாத்தா நீங்க இந்த ஊருக்குள்ள நுழையணும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற மாடல் அடுத்த விட்டு ஐயா சாமியை பாத்துக்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு குதிரை இருக்குது, அதை வாங்கிட்டு போலாம். புறப்படுமா? இந்தாங்க சாவி, எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் பாபு வந்து கேட்டா அவரை தேடி வடக்கு பக்கமா போயிருக்கோம் சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி. ஆமா, எங்கனே நான் கேட்ட குதிரை அதோ. ஐயா சாமண்ண, குதிரையை கொண்டாந்து நிறுத்த சொன்னா என்னத்தையோ கொண்டாந்து நிறுத்தி இருக்கிற, பாட்டா கழுத மாதிரி தெரியுது. தாய் அந்தானோ, தகப்பன் குதிரை அனந்தான். இவங்களையும் கலப்பு திருமணமா? ஆமா. இன்னொரு விஷயம் என்ன, புல்லோ கொள்ளோ கொடுக்க கூடாது. ஏன் திங்காதா? அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்னதான் திங்கும்? காகிதம் கந்த துணினா விரும்பி சாப்பிடும். ஐயோ, அப்ப அசந்து மறந்து ஏத்தாப்புல நின்னுட்டு அற நிர்மாணம் ஆக்கிரும் போல இருக்குதே. கரெக்ட், நாளை அது புறப்பட சீக்கிரம். தங்கச்சி, தங்கச்சி வந்துட்டேன். குதிரையில ஏறு. நான் நடந்தே வர, நீ உட்காந்துக்க. ஐயோ ஐயா சாமண்ண, ஒரு ரெண்டு கையில ஒரு கைய கொடு. தாராளமா. அறிவு கட்டவன, ஏதாவது மூளை இருக்கா? ஏன் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட இருந்தால எனக்கு குடுக்கறதுக்கு தடியாட்ட இருக்கிற நீ குதிரையில ஏறிக்கிட்டு அந்த வயசு பொண்ணு நடக்க வச்சு கூட்டிட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்கா? பாத்தியம்மா, நான் அப்பவே சொன்னேன் குதிரையில ஏறுன்னு. கேட்டியா? இப்ப இவங்க எல்லாம் என்ன திட்டாங்க? சரி, இந்த நீ தானே குதிரையில ஏறு. ஏறிக்கம்மா. ஏன்பா கால்ல என்ன? கால்ல செருப்பு. அது தெரியுது. ஏன் நொன்ற? கேறுப்பு கடிச்சு பொண்ணாயிருச்சுங்க, நடக்க முடியல. அட பாவமே. ஏமா நீ கொழுகொழுன் இருக்க, நீ குதிரையில வர்ற, நுண்டிக்கிட்டு வரவர் நடந்து வர்றாரு. ஏமா இந்த அநியாயம், அவரே ஏத்திக்கமா. அட நானா மாட்டேங்கிறேன். பின்ன என்ன தம்பி, ஏறிக்க வேண்டியதானே? குதிரை உங்க கை புடிங்க. ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கா? என்னங்க என்ன என்னங்க? பாவம், அந்த வாயில்லா ஜீவன் நிக்க கூட தெம்பு இல்லாம சத்தரிச்சுட்டு இருக்கு. அறிவு கிட்டதாம ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் மேல உட்காந்துட்டு இருக்கீங்களா? இறங்கு பாக்கீட. அட என்னங்க, நீங்க கொஞ்சம் குதிரையை பிடிங்க. இறங்குமா? என்னங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, நான் என்னதான் செய்ய? ஐயோ பாரு, இந்த குதிரை என்ன கொஞ்சம் செத்துரும் போல் இருக்கு. காலை கட்டி இந்த கம்ப ஊட உடுத்து ஆளுக்கு ஒரு பிடிச்சி எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்க. இல்ல இந்த குதிரையை கொண்ட பாவம் ஏழை ஜென்மத்துக்கு சும்மா விடாது. நான் சொல்லிட்டேன். ஆமா, நாம மாமலை தேடி போறோம்,
இந்த ஆளு குதிரை பாவம் ஏழையில ஜென்மத்துக்கு விடாதுன்னு சொல்றான். மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால காலை கட்டி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த அதை புடி, நான் காலை கட்டுறேன். குதிரை ஓடுது. சரிமா தங்கச்சி, நீ இங்கேயே இரு, நான் எப்படியாவது குதிரையை பிடிச்சிட்டு வரேன். நில்லு, நில்லுன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா? ஓடி போன குதிரையும் காணும், வித்துட்டு போன தங்கச்சியும் காணும், கட்டிக்க போற மாப்பிளையும் காணும். நான் யாரேன்னு எங்கன்னு தேடுவேன். முருகா, நெல்லு நல்லா தள தள தளன்னு வளர்ந்துருக்கு. முருக கையாது, சவுக்கு கட்ட. இத வெட்டுறதுக்கு அருவாமனை பத்தாது, கோடாளிதான் தேவை. டேய், நெல்லு பயிர்ல ஆடு, நெல்லு பயிர்ல ஆடு. என்னையா சொல்ற? இன்னும் தயா சொல்றேன், நெல்லு பயிர்ல ஆடுடா, ஆடுடா. டேய், அவனுக்கு ஏன் கிறுக்கு பிடிச்சிருக்கா? அறையவே ஆடுறா. என்ன சுத்த பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்குதே. நெல்லு வயல்ல ஆடு ஆடுங்கிறான், ஆடல என்ன அடிப்பானோ? ஆடுடா. பாரி, ஆடி ஆடி அத்தனை பேரை நாசமாக்கிட்டேனா? நீ தானே முருங்காயில இருந்து ஆடு ஆடுன்னு சொன்ன, அதனாலதான் ஆடுனே. எப்படி ஆட்டா? உடனே அரங்கேற்ற பண்ணிட வேண்டியதான். குருட்டு பயற, உன்னை ஆட சொன்ன, அப்படி திரும்பி பாடுறான். ஆடு ஆடு ஆட்டத்தார வேண்ட சொன்ன, போய் சொல்லாதியா? நெல்லு வயல இறங்கி ஆடு ஆடு நீ தானே சொன்ன, அதான் ஆடுனே. ஆடு மேய்து துரத்துன சொன்ன, நீ தான் போய் சொல்ற. ஏண்டா நெல்லு பயிர்ல இறங்கி உன்னை ஆட சொல்லி பயிர் நாசம் பண்ண சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நான் அப்படித்தான் நினைச்சேன். ஏண்டா பயிர் நாசம் பண்ணதும் இல்லாம என்ன பைத்தியம் பண்ண வரையா சொல்ற உன்னை? எங்கையானியே, நட்டகையானியே, ரெண்டு பயிரை நாசமாக்க வச்சுட்டிய பாவி. ஐயா, ஒரு டீ கூட செய். நாய எழுந்து போ. என்னது இது? எங்க போனாலும் ஆடுன்றான், நாயின்றான், ஒருத்தையும் கூட மனுஷனா மதிக்க மாட்டீங்களா? ஓரையா சுடுதண்ணிய புடிச்சு மூச்சு ஊத்தட்டுமா? ஐயோ, சுடுதண்ணிய ஊத்திராதீங்க, நானே போயிடுறேன். உங்களை இல்லைங்க, உங்க பக்கத்துல நடிக்கிறேன். சொரி நாய், அத சொன்ன நாய சொன்னியா? அதையா திட்டுற பாவம் வாலில்லா ஜீவன். என்னங்க, யார் எதை திட்டாலும் வாலாட்டிட்டு பக்கத்திலேயே நிக்குது. நாய் தானே, ரெண்டு மசாலா கடை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காப்பி வேணுமா, டீ வேணுமா? காப்பி டீ எல்லாம் வேண்டாம், படையே நல்லா இருக்கு. உன் மசாலா வடைக்கு சில்ற. என்ன, நீ என் பின்னாலே வரியா? சரி வா, எனக்கும் துணையா இருக்கும், வா. ஜானி இறந்த பிறகுதான் ஊரே கொஞ்சம் அமைதியா இருக்கு. ஆனா அவனை கொன்னது யாருன்னு தெரியலையே. கூடவே ஒரு நாய் வருமா, அதுதான் அவனுக்கு அடையாளம். ஓஹோ, நடவடிக்கையா? அங்க பாருங்க, சந்தேகம் இல்ல, அவனேதான் நாயோட வரான். உடனே நீ பிடிக்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. ஐயோ தப்போ, நாட்டாவுக்கார ஐயாட்ட வாங்க தப்பி. ஐயா ஐயா, நாட்டாம்காரையா, இந்த பயிர் அழிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பயிரா? பதட்டத்துல உயிருங்கிறதுக்கு பதிலா பயிருங்கிறாரு. ஐயோ, நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அந்த நெல்லு பயிர, நீ அழிச்சது நெல்லு பயிர் இல்ல, விஷப்பயிர். அதை இன்னும் வளர விட்டு இருந்தா ஊர்ல ஒரு பொண்ணு கூட நடமாட முடியாது. அதுக்காக உன்னை எவ்வளவு போராட்டினாலும் தரும். அது சரி, அது எப்படி அழிச்ச? காலால மிதிச்சுதான். ஆஹா, காலால மிதிச்சேவா? இப்படி ஒரு வீரனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி பாக்கு வித்தலை மாத்திக்கங்க. மாவீரன் சோமநாதனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணி இந்த தாம்பூரத்தை மாத்திக்கிறோம். மாவீரனாவது மண்ணாங்கட்டியாவது. என்னங்க, நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லல, நம்ம நெற்பயிரில் அடித்த படுவாரி இவன் தானே? சுத்த விவரம் இல்லாத ஆட்களா இருக்கிறீங்க. நெல்லு பயிருக்கு பல பேர் இருக்கிற மாதிரி ஜானிங்கிறது ஒரு நெல்லு பயிர் நினைச்சேன். ஆமா, அந்த ஜானின்றவன் யாரு சொல்ல? ஐயோ, அட பட
அதுக்குள்ள அவசரம் பண்ணிட்டியே, என்ன பிகில் அடிக்கிறா? தாத்தா தாத்தா ஜரிய புடவையோட போயிட்டியே தாத்தா. இந்த ஜரிகைய போட்டா செப்பு கிடைக்கு போடா. ஏமாத்திட்டே இருப்பியே, போமாட்டியா நீ? படாத பாடுபட்டு ஒரு அழகி போட்டியை நடத்தி ஆறு பெண்ண செலக்ட் பண்ணிருக்கிறேன், இத பாத்துக்க. இந்தாப்பா, இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு பிடிச்சதுன்னா அடுத்த வாரமே கல்யாணம். லக்ஷ்மணா பார். ஓகேயா? இனிமேல பறக்க போற எங்க நடந்துகிட்டு இருக்காளோ பறந்துகிட்டு இருக்காளோ கார்ல போயிட்டு இருக்காளோ, இன்னும் ஏழே நாள். அதுக்குள்ள நீ தேடி பிடிச்சு கொண்டு வரல, இதை எல்லாத்தையும் குளிக்கு போட்டு அதுல ஒண்ணு எடுத்து தலையில கட்டிடுவேன். திஸ் இஸ் மை ஆர்டர். ராம், இனிமே என்னப்பா செய்ய போற? உங்களை மாதிரியே கட்ட பிரம்மச்சாரியா இருந்துடலாமான்னு பாக்குறேன். காஸ் டபுள் வரும். If there is a face, there's no figure. If there's a figure, there's no face. என்ன இங்கிலீஷ் புரியலையா? உனக்கு ஒரு மண்ணும் புரியாது, நீ சுத்த தமிழியான. ஏண்டா இந்த கல்யாண ரேகைன்னு ஒண்ணு இருக்குமா மேடா? அது எனக்கு இருக்கான்னு பார்த்து சொல்லண்டா. எங்க அப்பா சொல்லுடா. என்னது அவ்வளவுதான் இருக்கு? என்னடா இப்படி கவலைப்படுத்திட்டு போயிட்டாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா நான் மாப்பிள்ளை ஆக முடியாது, மாவுத்தனா தான் ஆக முடியும். முதல்ல இடத்த காலி பண்ணணும். இந்த வாட்டி கிடைச்சிடும் பொருளுக்கு. எனக்கு தெரியும், such a beautiful place. நோ, இது அழக ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம பொட்டானிக்கல் ஸ்டடிஸ்க்கு தேவையான மரம் செடி கொடி எல்லாமே இருக்கு. ஆஹா ஆஹா, எனக்கு சரியான பண்ண பாரு, தப்பு பண்ண பாத்து பிடிக்கலன்னு சொல்லிடாத. கரெக்டா பாரு, பிரவுன் பேண்ட் கிரீம் ஷர்ட் சில்வர் பெல்ட் பாத்தியா? அடப்பாவே, சின்ன பையனை பொம்பளைகளை இவ்வளவு நேரம் பாக்குறேன், கெட்டு போயிடாதே. நான் சொன்னதை புரிஞ்சிட்டியா? அந்த பிரவுன் பேண்ட் கிரீம் ஷர்ட் சில்வர் பெல்ட் உனக்கு பிடிச்சிருக்க? ஓகே அப்பா, வெற்றிடா. என்னடா இப்படி தலையாடுற? உனக்கு டபுள் ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. அண்ணல் நோக்கிட்டாரு, இப்ப அண்ணிய நோக்க வைக்கணுமே, என்ன பண்றது? நீ வள்ளி திருமணம் பாத்துருக்க? நீ இப்ப என்ன பண்ற? சொன்ன கேளு. ஓகேயா? பெண்களையா தோத்துக்கிறாய்?
Thank you. Thank you very much. No, no. It's perfectly all right. Perfectly all right. இந்த மாதிரி அழகான பெண்கள் ஆபத்தில் இருக்கும்போது நான் திடீர் திடீர்னு தோன்றதுதான் என்னுடைய ஹாபி. முந்தாரத்து கூட பாருங்க, 30 பெண்களை ஒரே சமயத்துல காப்பாத்தினேன். இருக்கல, சரியா தெரியல, காண்டாமிருகம் நினைக்கிறேன். ஒரே அடி அதுவும் ஓடி போயிடுச்சு. இப்படிதான் அந்த பெண்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு சின்ன பட்டம் கூட கொடுத்தாங்க. கோடையடி. கோடையடி இஸ் எ பட்டம். ராம் இஸ் தி நேம். கோடையடி ராம். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு ஐயோ சில்லற கில்லற கொடுத்தா என்ன அவமானப்படுத்துறாதுங்க. பணத்தை தவிர எது வேணா கொடுங்க. ஐல் பி ஹாப்பி. ஏ மீனா, நாளைக்கு ஒரு விருந்து கொடுத்தா என்ன? ஓ எஸ், 10:30 மணிக்கு வரணும்னு சொல்லுங்க மிஸ் மீனா. அவங்க பேர் சொன்னாங்களே, அவசியமா நீங்க ஈவினிங் வரணும். அந்த யானை, இனிமே ஒண்ணு பண்ணாது. அது நம்ம இது நம்ம நம்ம காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கோம். முரட்டியான காட்டியான அது ஒண்ணு பண்ணாது. நீங்க பரப்புங்க. பிரமாதமா ஆக்ட் பண்ணிருக்கணும். உனக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். கொஞ்சம் சொல்லிட்டா போதுமே, தலகணம் வந்துருமா உனக்கு. வா 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 வா. பெரிய வீரர் தாசான் மாதிரி வந்து இந்த யானைய மறக்க மறக்க மடக்கிட்டாரு. இது அந்த ஆளோட யானைதான், பழக்கி வச்சிருக்காரு. குட் மார்னிங் நீங்க வந்துட்டீங்களா? நீங்க அனுப்புனதா ஒருத்தர் வந்து தனியா பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு மீனாவை கூட்டிட்டு போறார் சார். சார் நான் தான் ராம். உங்களுக்கு கூட கேஸ் டேபிளாய் வயிற்றாலையும் வாயிலும் போயிட்டு இருக்கு. நீ போய் கிளாஸ் எடுன்னு சொன்னீங்களே. சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன். என்ன சார் அப்படியே? நான் கூட அன்னைக்கு சொன்னேன்னு. அதான் இது. வெரி குட் வெரி குட். அது ராமு, இப்ப எனக்கு வயிற்றால போகல, வாயால மட்டும்தான் போகுது. மீனா, பேர் ராமு, எம்எஸ்சி பாட்டனி, கோல்டு மெடலிஸ்ட், மை ஓல்டு ஸ்டூடெண்ட். நீ அதை கவனிச்சுக்க, நான் இதுகளை கவனிச்சுக்கிறேன். Thank you very much, sir. Thank you. Follow me. கவனமா கேளுங்க. இங்க இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பாருங்க. ஒன்னே ஒன்னு செலக்ட் பண்ணி சொல்லுங்க. அதை பத்தி நான் ஒரு நீண்ட லெக்சரே தரேன். கமன் செலக்ட். திஸ் இது இதை வச்சுக்கலாமா? திஸ் இது அட இது போட்டு சரியா போகும். தண்ணிய குடிக்க துளசி எங்க? அங்கயா? சரி நீ போ. துளசி துளசி துளசி. பல மகத்தான என்ன ப்ராசஸ், என்ன எமோஷன். நீ எப்பாவது இப்படி? நான் கட்ட பிரம்மச்சாரி. இந்த போட்டோவை எடுக்கிறதுக்குள்ளேயே என் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உன்ன சொல்லு, அந்த காலத்துல வைப்பு நீ எப்படி பரிசல ஞாபகப்படுத்தாரு? அப்ப இதெல்லாம் கவுத்து போட்டுட்ட. சும்மா என்ன இருந்தாலும் என் பையனுடைய ரசனையே அதாது. குட் செலக்ஷன். அப்போ இந்த பொண்ணை கட்டி வச்சிருவோம். கூப்பிடா பெரியவனை. யானைக்கு பொறுத்த பயல ராமாவை கூப்பிடுறா. அடே, ராமு யானை ஒன்னா வளர்ந்தவங்களாச்சா? நீ பெரியவனை கூப்பிடுங்க சொன்ன உடனே சைஸ்ல ஒரு கன்ஃபியூஷன். ராம் ராம். ப்ரொஃபசர், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் டாட். போட்டோகிராஃப் போட்டோகிராஃப். டே ப்ரொஃபசர், இதெல்லாம் என்னன்னு அவனை கேளு. இதெல்லாம் என்னன்னு கேட்கிறார். போட்டோ போட்டோ போட்டாதாம். அது தெரியுது. அது தெரியுதாம். தெரியுது. நாங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி தான் நின்னோம். எவனோ போட்டோ எடுக்கும்போது கட் பண்ணி வெட்டி கிட்ட ஒட்டி சூழ்ச்சி பண்ணிட்டான். எவனோ சூழ்ச்சி பண்ணிட்டானா? எவனோ என்னடா போட்டோ எடுத்தது நீ தான்? ஆமா நான் தான். டேய் ராமு, என்னடா என்னையா மாட்டி வைக்கிற? என்ன சார் சேம் சைடு கோல் போட்டீங்க? சேம் சைடுல கோல் போட்டானா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு அவனை கேளு. கேக்குறாரே சொல்லேண்டா. எல் ஓ வி வி. அப்படின்னா? அப்படின்னா லவ்னு சொல்லுங்க சார். லவ்வா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. தந்தை சொல் கேட்காத தனியன் ஒழிய. தனியன் காதலை மதிக்காத தந்தை ஒழிக்க. லட்சுமணன் இல்லாத நேரத்துல நடுவுல நான் வந்து மாட்டிக்கிட்டானே. லட்சுமணா லட்சுமணா. சும்மா மாறி சமாளி கத்தாதீங்க. என்னடா அப்பனை மகனையும் புரிஞ்சுக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னேன்? என் மகன் செலக்சன் குட் செலக்சன் சொன்னேன்ல.
அப்படியே சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இப்ப திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான்ப்பா. அது பல்ட்டி இல்ல, தமாஷ். கொஞ்ச இடத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கும். அங்க கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கேன்னு சொல்றேன். எங்க சைடு ஓகே, அவங்கள பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத. உன்னோட அப்ப எனக்கு ஃப்ரெண்டு, அந்த சைடும் ஓகே. ராஜுக்கு என்னாச்சு மாமா? அதேப்பா கேக்குற, நீயே பாரு. குற்றம் என்ன செய்தேன்? குற்றமே குற்றம் என்ன செய்தேன்? என்னை வெண்டிரையில் பூட்டிவிட்டால் உங்களுடைய அதிகாரம் வென்றிடுமோ? நானும் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க முடியாது. காலம் மாறும், சிறை கதவுகள் உடையும், சினிமாவில் கதாநாயகன் இடத்தை பிடித்தே தீருவேன். இது ஒரு எம்ஜிஎம் தயாரிப்பு. பாத்தியாப்பா, சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தெரு தெருவா அலைஞ்சு கடைசியில பைத்தியமே பிடிச்சு போச்சு. போன வாரம் தான் நல்லா தானே இருந்தா மாமா? நான் எதுக்கும் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன்ப்பா. நான் பார்க்காத டாக்டர் இங்க எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டு கூட்டிட்டு போய் தான் பாக்கணுமா? என் நிலைமைக்கு அது நடக்கிற காரியமா? அவன் இந்த அறையில அடைஞ்சு கிடந்து சினிமா வசனத்தை ஆசத்தியே பேசி கத்தி கத்தியே சாகட்டும். மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ராஜுவ வெளிநாட்டு கூட்டிட்டு போறேன், நான் செலவு பண்றேன். நான் நடிகை நாயனா? நான் நடிகை நாயனா. சரி ராஜு, நான் பாரிஸ்ல ஒரு படம் எடுக்கிறேன், அதுல நீதான் ஹீரோ. எப்ப போலாம்? அடுத்த வாரமே போலாம். அடுத்த வாரமா? சரி அப்பா, என் பொட்டி எல்லாம் கொடு. மாமா, நான் எல்லா ஏற்பாடு பண்றேன், நீங்க அவனை பாத்துக்கணும் மாமா. அப்பா, என் நடிப்பு எப்படி? வெரி குட் ரா. வெள்ளி விழாவில் மேலும் பேசுகையில் படத்தின் முழு வெற்றிக்கு காரணம் கதாநாயகன் தான் என்று திரு கடிகாஜலம் குறிப்பிட்டார். அவருடைய இயற்கையான பாணியும் அனாயாசமான நடிப்பும் அனைவருடைய உள்ளங்களையும் தொட்டுவிட்டன. என் பக்கத்துல ஒருத்தவங்க அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம். பயப்படாதீங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஏதாவது கேட்டா மாத்திரம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப கேட்டானே, இப்ப வருது. சரி போயிட்டு வந்துடுறேன். மேடம், என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே அவன் கொஞ்சம் லூசு, எது கேட்டாலும் ஓகேன்னு சொல்லிடுங்க. நீங்க பயப்படாதீங்க, மத்த நான் பாத்துக்கிறேன். அது கொஞ்சம் அவ்வளவுதான். எப்படி அண்ணா வைத்தி இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னேன். ஆமா சார், என் எதிரில நல்லா நடிச்சு வேற காமிச்சேன். உன்னை நம்பி நான் பாருங்கல படம் எடுக்கிறேன். செலவு பண்ணிருக்கிறேன். கவலைப்படாதீங்க சார், பிச்சு உடனே பாருங்க சார். கொழுந்து விட்டு எறிகிற நெருப்புல ஹீரோயின் மாட்டிக்கிட்டு கதறேன்னு சொன்னீங்க பாருங்க. சொன்னேன் அந்த கட்டத்துல என் நடிப்பை பாருங்க சார். கக்குவேன் கீழே இறங்கின அப்புறம் எப்படி கக்கறேன் பாக்க. ஒரு சின்ன டைலாக் ரிஹர்சல் காட்டேன். என் உயிரை கொடுத்தாங்களும் உன் மாதிரி முன்னிட்டு வாங்கிட்டு தான் உட்கார்ந்து யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்ன விட இவர் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யார்? நீ ப்ரொடியூசர் கம் ரைட்டர் கம் டைரக்டர் 3 in 1. பத்து புதுமங்களை வச்சு ஒரு படம் எடுத்து 10 நாள் ஓட்டி இருக்கிறேன்.
terrifying smash bestseller, The Legacy. Jason Mount Olive is a man with many friends. To you, I bequeath my power, my knowledge, and my estate. Now they've been reunited for one last time. Each to receive one last gift, The Legacy. திரை வரி வட்டி பணம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி வட்டி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மானங்கட்டவனே, யாரை பார்த்து கேட்கிறாய் வட்டி? ஐயோ ஐயோ, இப்படி சிவாஜி கணேச மாதிரி நடிக்கிற எனக்கு சான்ஸ் கிடைக்கலையே. இந்த ஊர்ல என் திறமையை காட்டுறேன், ஆஸ்கர் அவார்டு வாங்குறேன், இந்த உலகத்தையே அழிக்கிறேன். சும்மா இரு, இது பாரு நான் சொல்றத கேளு. இது பாரு, நான் எடுக்க போற ஒரு படம், அது நீதான் ஹீரோ. அது அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு இப்பவே சொல்லணும். அப்புறம் சொல்றேன்டா. அது சும்மா இரு. என்ன மறுபடியும் திட்டுற, உடைச்சிருவாமா? உனக்கு ஹீரோ சான்ஸ் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப இது கீழே வைக்கணும், நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், அப்பதான் ஹீரோ. வைத்தியத்துக்காக என்னடா சொல்லுது? ஒண்ணும் சொல்லல, இது சாதாரண செக்அப். எனக்கு வேண்டாம், he feels that these things can harm him. He doesn't understand that it's for his good. Look, I'll make it. Why don't you get on the other bed and I'll put the leads on you. If they don't harm you, you can say they won't harm him. How's that? On me? Yeah, sure. என்னடா? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஒண்ணு பயப்படுத்துக்கல. இதெல்லாம் வேணா என் பேர்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், அதுல எனக்கு ஒண்ணு ஆகலன்னா உனக்கு ஒண்ணு ஆகாதுல்ல? அப்பதான் பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. அப்ப சரி, நீ செஞ்சுக்கிற மாதிரி நானே செஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. So, now you watch. That's about it. I've finished. Will you take it now? Wanna trippy on gagranga? Okay, he's satisfied. Okay, okay. Thank you. I'm going to take your EKG now, alright? Oh, you're such a good boy now. Drug goes to him, right? No. Oh, huh? yes, that's right. Oh, okay. எங்க மருந்த மாத்தலையே, விட்டமின் இன்ஜெக்ஷன் தானே? Yeah, that's right. Okay. Sending small injection. இவ்வளவு நீட்ட ஊசியா இருக்கு. If I could get the sample of the poison given to him, it would be easy to proceed with the treatment. I don't think that the manager who has given the poison would come out with the fact as to what type of poison it was. டாக்டர் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு? ரவிக்கு எந்த மாதிரி விஷம் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சா வைத்தியம் செய்ய ஈஸியா இருக்கும்னு சொல்றாரு. Try if it is possible. In the meantime, I will proceed with the blood test.
I'll contact Ravi's father and try to get the information. நீங்க என்ன சொல்றீங்க? ரவியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி சரி. It may take 10 more days to reach a final diagnosis. You can take him to places where he won't have any stress and tension. என்ன டாக்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரா? சிச்சி. ரவிய ஒரு 10 நாளைக்கு அமைதியான இடத்துக்கு அழைச்சிட்டு போறானாரு. அடே அடே அப்படியா? போலாமா? இப்போ என்ன சொன்னீங்க? போலாமா தமிழ்ல சொன்னேன். சே. வெளிநாட்டுக்கு வந்து என் பாஷை எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு. Hello, good morning. You're going to be discharged today. Yes, and I'm really a changed man now. And for all that you've done, I don't know how to put it in words. It's okay, no problem. Now I'll put you up, point finger. Hey, what? Hey, how the hell did you get that? Oh, you know my language, why shouldn't I know yours? Well, fantastic. Yeah. Namaste. Namaste. Bye-bye. Fantastic. Bye-bye.